அனைவருக்கும் வணக்கம் தமிழ் வளர்த்த முன்னோர்களை தொழுது இது தொன் தமிழ் வேர்தாங்கும் நிகழ்கால விழுது எண்ணங்களை சீராக்கி வரலாற்றில் எழுது இது வண்ணங்களை வசமாக்கும் பொன்மாலை பொழுது வாரம் ஓர் ஆளுமையுடன் நிகழ்வில் சிறப்பு விருந்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றணைத்து ஊரும் அறிவு மணற்பாங்கான இடத்தில் அமைந்த வெளியானது தோண்டிய அளவிற்கு ஏற்ப நீர் ஊறும் அதுபோல மக்களுக்கு கற்ற அளவிற்கு ஏற்ப அறிவு மிகுதியாகும் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப கல்வி அறிவோடு சிறந்து விளங்கும் நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் சி பரமசிவன் அவர்களுடன் இன்றைய பொன்மாலை பொழுதின் எண்பதாவது நிகழ்வு இனிதே துவங்குகிறது கற்றதனால் ஆய பயன் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் அவர்களையும் அவருடன் கலந்துரையாடும் வேண்டும் என்ற ஆர்வத்தினாலும் அன்பினாலும் இங்கே வருகை புரிந்துள்ள வாசக பெருமக்கள் அனைவரையும் அண்ணா நூற்றாண்டு நூலக அன்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் நிகழ்வின் துவக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து

சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசினை நூலகர் திரு சந்தான கார்த்திகேயன் அவர்கள் வழங்குவார் அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினரை நூலகர் திருமதி சி சரஸ்வதி அவர்கள் அரங்கிற்கு அறிமுகம் செய்கிறார் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் முனைவர் டாக்டர் சி பரமசிவன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் கற்குளம் கிராமத்தில் பிறந்த கவி அன்பனின் இயற்பெயர் சே பரமசிவன் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரியில் தனது கல்லூரி படிப்பை தொடங்கி பொருளாதாரம் மற்றும் உளவியலில் முதுகலை பட்டம் எம் ஃபில் பிஹெச்டி பட்டங்களையும் நூலகவியலில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார் தற்போது திருச்சிராப்பள்ளி பெரியார் ஈவேரா கல்லூரியில் வணிகவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார் சிகரத்தை நோக்கி என்ற சொல்லரங்க நிகழ்ச்சியின் தேர்வுக்குழு தலைவராகவும் செல் சமூக அறிவியல் இதழின் தலைமை ஆசிரியராகவும் புதிய மாற்றம் மாத இதழின் மாத ஆசிரியராகவும் உள்ள இவர் சன் டிவி ஜெயா டிவி ராஜ் டிவி மற்றும் மக்கள் டிவி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சிகளின் சொல்லரங்க நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னுடைய நெல்லை தமிழால் பலர் நெஞ்சங்களை கொள்ளை கொண்டவர் மேலும் பல விருதுகளையும் பெற்றிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சிறந்த ஆசிரியருக்கான விருது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு டாக்டர் அம்பேத்கர் சமூக சேவை விருது மற்றும் தமிழ் சேவை செம்மல் விருதினையும் பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரை தொடர்ந்து பல விருதுகளையும் பெற்றுள்ளார் மேலும் இந்திய ஆராய்ச்சி கழகம் மற்றும் இந்திய எழுத்தாளர்கள் சங்கத்தின் உறுப்பினராகவும் உள்ளார் பதிமூனுக்கும் மேற்பட்ட தொழில் சார்ந்த நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளராகவும் பணியாற்றியுள்ளார் சிறந்த ஆசிரியர் ஆராய்ச்சியாளர் பேச்சாளர் கவியர் பத்திரிகையாளர் என பன்முகத்தன்மை கொண்ட இவர் தனது துறையில் எண்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வியல் நிறையர் மாணவர்களுக்கும் நான்கு ஆய்வியல் முனைவர் பட்ட மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் உள்ளார் பல்வேறு தலைப்புகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வுக்கட்டுரைகள் எழுதியுள்ள இவர் தமிழில் புழுதி காட்டு புலம்பல்கள் ஆதலினால் காதல் தீச்சன்ய பார்வை சாதனைகள் சாத்தியமே என் போன்ற புத்தகங்களையும் ஆங்கிலத்தில் ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் மேலும் பல புத்தகங்களையும் எழுதி வெளியிட்டுள்ளார் இத்தகைய சிறப்பு வாய்ந்த முனைவர் டாக்டர் சி பரமசிவன் ஐயா அவர்களை நமது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என வாழ்த்தி வரவேற்று வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் முனைவர் சி பரமசிவன் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நூலகத்தின் வாசிப்பாளனாக வாசகனாக உறுப்பினராக புறவர்களாக நூலக அறிவியலின் முதுநிலை படித்த கல்வியாளராக பல பத்திரிகைகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பத்திரிகை ஆசிரியராக பல்வேறு நூல்களை எழுதியுள்ள எழுத்தாளராக பல நூறு ஆய்வு கட்டுரைகளை பன்னாட்டு கருத்தரங்கத்திலும் பன்னாட்டு ஆய்விதழிலும் சமர்ப்பித்த ஒரு ஆய்வாளனாக இருக்கின்ற பெருமையெல்லாம் விட நூலகத்தின் நூலகமாக திகழ்கின்ற ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகமாக திகழ்கின்ற அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் பொன்மாலை பொழுதில் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகின்றேன் நூலகம் என்பது நம் வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் ஒருவன் நூலகத்தை பார்வையிடவில்லை என்றால் அவனது வாழ்க்கையின் பெரும்பகுதியை இழந்துவிட்டதாகவே அர்த்தம் சாதாரண மனிதனாக இருக்கின்றவர்கள் சாதனை மனிதராக மாறுவதற்கு நூலகம் மட்டுமே காரணமாக இருக்க முடியும் என்பதில் எனக்கு எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது எங்கோ ஒரு சிறிய கிராமத்தில் ஏழை விவசாய கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்த நான் இன்று ஒரு அரசு கல்லூரியில் உதவி பேராசிரியராக பலம் வந்து கொண்டிருப்பதற்கு காரணம் நூலகம் என்றால் அது மிகையாகாது நூலகத்தை தேடி தேடி நூலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை புத்தகங்களையும் வாசிப்பதினால் கிடைத்த இன்பம் வெற்றி சாதனை என்னை ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு உயர்ந்த மனிதனாக இந்த சமுதாயத்திலே மாற்றி காற்றியிருக்கிறது அதற்கு நானே மிகப்பெரிய எடுத்துக்காட்டு சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து ஒரு சமூகத்தில் இருந்து வெகுண்டெழுந்து இன்று வெற்றி நடை போடும் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நூலகம் என்பது தங்களுடைய வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் இன்னும் சொல்லப்போனால் இந்த நூலகம் என்னை பொருளாதார ரீதியாக மாற்றியிருக்கிறது என்று சொல்வதை விட சமூக ரீதியாக என்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என் தந்தையை என்னை விட வயதில் குறைந்தவன் என்னை விட வயதில் குறைந்தவன் என் தந்தையை பெயர் சொல்லி அழைப்பார் என்னை விட வயதில் குறைந்தவன் என் தந்தையை பெயர் சொல்லி அழைப்பான் ஆனால் என் தந்தையை விட வயதில் மூத்தவர் என்னை சார் என்று அழைக்கின்றார் இதுதான் இந்த சமுதாயத்திலே இந்த நூலகத்தின் மூலமாக கற்றதினால் ஆய பயன் என்பதை என்னால் பெருமையாக சொல்ல முடியும் இன்று நாம் கற்கின்ற கல்வியின் நிலை எப்படி இருக்கிறது ஒரு ஆசிரியராக உங்களிடத்திலே நான் சில கருத்துக்களை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் ஆனாலும் கூட இது எனது சொந்த கருத்துத்தான் கருத்துக்கள் மாறுபடலாம் காலங்கள் மாறுகின்ற பொழுது நீங்கள் அதற்கான எதிர் கருத்துக்களையும் வாதங்களையும் முன்வைக்கலாம் ஆனாலும் கூட கருத்து சுதந்திரத்திற்கு வித்திட்ட அத்தனை அறிஞர்களும் பெருமக்களும் நூலகத்தை முறையாக பயன்படுத்திய காரணத்தினால் இன்று நாம் எல்லோரும் கருத்து சுதந்திரம் பெற்றவர்களாக வாழ்க்கையிலே சிறகடித்து பறக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னத நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் அந்த நூலகத்தை நாம் முறையாக பயன்படுத்த பயன்படுத்திய காரணத்தினால்தான் கல்வி கற்றல் என்பது என்ன இன்று நாம் எப்படி கற்றுக்கொண்டு இருக்கிறோம் கல்வி என்பது சாதாரணமாக கற்றலின் நிலையை நாம் பார்த்தல் வாசித்தல் படித்தல் கற்றல் புரிந்து கொள்ளுதல் செயல்படுத்துதல் இதுதான் கற்றலினுடைய நிலை அல்லது அதனுடைய நோக்கம் முதலிலே நாம் பார்க்க வேண்டும் ஒரு ஒரு விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும் நாம் நிறைய விஷயங்கள் கற்றல் என்பது ஒரு நூலை மட்டுமே கற்றுக்கொண்டு அதன் மூலமாக நாம் அறிவாளியாகிவிட முடியும் என்பது மட்டுமல்ல ஆனாலும் கூட ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் படிக்க வேண்டும் கற்க வேண்டும் அதன் பிறகு நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன் புரிந்து கொண்ட விஷயங்களை நாம் வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற பொழுது அந்த கல்வியானது நாம் வாழ்க்கையிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடித்தரும் என்பதிலே எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஆனாலும் கூட இன்றைய கல்வி நிலை எப்படி இருக்கிறது நம் மாணவர்கள் இன்றைக்கு எப்படி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்தால் சற்று வேதனையாகத்தான் இருக்கிறது மாறி வரும் தொழில்நுட்ப காலகட்டங்களிலே படித்தல் என்பது கற்றல் என்பது வாசித்தல் என்பது வெறுமனையே பார்த்தல் என்பதாக மட்டுமே இருக்கிறது ஒரு வாட்ஸ்அப்போ அல்லது பேஸ்புக்கோ ஒரு சோசியல் மீடியாவை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுல இருக்கக்கூடியதை நாம் பார்க்க மட்டுமே செய்கின்றோம் அதை நாம் வாசிப்பதோ கற்றலோ புரிந்து கொள்ளுதலோ அதன் மூலமாக நாம் செயல்படுதலோ மிக மிக குறைந்து கொண்டு வருகிறது அதற்கான காரணங்களை நாம் ஆராய வேண்டும் இன்று நாம் எதற்காக இந்த தொழில்நுட்பம் தொழில்நுட்பம் எவ்வாறு நம் வாழ்க்கையிலே முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறதோ அதே நேரத்திலே இந்த நூலகத்தினுடைய பயன்பாட்டையும் சற்று அது அசைத்துத்தான் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்திலே நான் நூலகத்திற்கு சென்றால் விடிய விடிய நூலகத்தில் உட்கார்ந்திருப்பேன் ஒரே நாளில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான்கு பாலகுமாரன் நாவல்களை படித்திருக்கிறேன் சான்றிலியன் நாள்களை நாள் முழுக்க படித்திருக்கிறேன் ஆனால் இன்று எத்தனை இளைஞர்கள் எத்தனை மாணவர்கள் தங்களுடைய பாட புத்தகங்களை படிக்கிறார்கள் மிக மிக அரிது மாணவர்களின் வாசிப்பு திறன் குறைந்து கொண்டே வருகிறது மாணவர்களின் கற்றல் திறன் குறைந்து கொண்டே வருகிறது ஆனாலும் நாம் தொழில்நுட்பத்தில் மின் விட்டதாக நாம் தொழில்நுட்பத்தில் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று விட்டதாக மார்த்தட்டி கொண்டிருக்கிறோம் அது சில காலங்களுக்கு மட்டுமே ஊன்றி படிக்காமல் ஆழ்ந்து படிக்காமல் வாழ்க்கையில் எதையுமே நாம் சாதித்துவிட முடியாது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் கற்றவர்களால் மட்டுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் கற்றலை ஆங்கிலத்தில் மூன்று வகையாக பிரிக்கிறார்கள் லேர்னிங் ரீலேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் லேர்னிங் ரீலேர்னிங் அண்ட் அன்லேர்னிங் லேர்னிங் என்பது நமக்கு தெரியும் கற்றுக்கொள்ளுதல் ரீலேர்னிங் மீண்டும் மீண்டும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த லேர்னிங் ரீலேர்னிங் இரண்டையும் விட மிக ஆபத்தான ஒரு லேர்னிங் அன்லேர்னிங் இந்த அன்லேர்னிங் தான் இன்னைக்கு வாழ்க்கையில் நம்மளுடைய சமுதாயத்தின் மிகப்பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அன்லேர்னிங் எதை கற்றுக்கொள்ளக்கூடாதோ அதை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து செஸ் விளையாட தெரியாது எனக்கு சீட்டு விளையாட தெரியாது கார்ட்ஸ் விளையாட தெரியாது இது என்னுடைய இயலாமை கிடையாது எனக்கு ஆர்வமின்மை ஆனால் இன்றைக்கு மாணவர்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை கற்றுக்கொள்ளாமல் எதை கற்றுக்கொள்ளக் கூடாதோ அதிலே ஆர்வம் அதிகமாகி அதிகமாகி அதிலே பொழுதை கழிப்பதனால் தன்னுடைய நோக்கத்தையும் லட்சியத்தையும் நிறைவேற்ற முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் நாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் நீங்கள் லேர்னிங்கை சொல்லிக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ ரீலேர்னிங்கை சொல்லிக் கொடுக்கிறீர்களோ இல்லையோ அல்ல நீங்கள் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் எதை கற்றுக் கொடுக்க கூடாது எதை கற்றுக்கொள்ளக்கூடாது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் மாணவர்களாக குழந்தைகளாக இருக்கும்போது குழந்தைகள் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை மட்டுமே நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் அதைத்தான் பாட புத்தகத்திலுமே நாம் வைத்திருக்கிறோம் மாணவனாக இளைஞனாக இருக்கின்ற பொழுது எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதைத்தான் கற்றுக் கொடுக்க வேண்டும் நாம் பாட புத்தகத்திலே வைத்திருக்கிறோம் எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதைத்தான் நாம் வாழ்க்கையில வைத்திருக்கின்றோம் ஆனால் இதை தவறி கற்றுக்கொண்டால் வாழ்க்கையினுடைய விளைவுகள் மிக பயங்கரமாக இருக்கும் இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக கல்லூரியிலே படிக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ளக்கூடாத அன்லேர்னிங் என்ற சொல்லக்கூடிய அந்த விஷயங்களிலே மூழ்கி மீண்டு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பதை ஒரு ஆசிரியராக என்னால் பார்க்க முடிகிறது கல்வி என்பது கற்றல் என்பது எதை வெளிப்படுத்தும் கற்றல் என்பதும் எதை வெளிப்படுத்தும் இன்று நாம் கிராமங்களிலே சொல்லுவோம் படித்தவன் நடந்துகிற படித்தவன் மாதிரியா நடந்துகிறோம் எப்படி நடந்துகிறது ஒரு இங்கிதம் இருக்குது நம்ம ஒரு வார்த்தைகளை கூட மிக பொறுமையாக நிதானமாக சொல்ல வேண்டும் ஒரு செயல்களை மிக கவனமாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் சர்வ சாதாரணமாக கிராமங்களில் சொல்லக்கூடிய வார்த்தை படித்தவன் மாதிரியா நடந்துகிற அப்ப படித்தவர்களிடம் இந்த சமுதாயம் மிகவும் அதிகமாக எதிர்பார்க்கிறது எதை எதிர்பார்க்கிறது நாகரிகத்தை பண்பாட்டை ஒழுக்கத்தை எதிர்பார்க்கிறது அந்த நாகரிகத்தை பண்பாட்டை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஒரு ஆலயமாக ஒரு நிலையமாக கருதப்படுவது நூலகம் இங்கே நீங்கள் எல்லாம் சென்னையிலே எத்தனையோ பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்தாலும் கூட இன்று இந்த நூலகத்தை தேடி நீங்கள் வந்து கற்றுக்கொண்டு கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அதற்கான காரணம் எதையாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நான் எப்போதாவது எப்படியாவது முன்னேறிவிட வேண்டும் என்ற எண்ணம் ஆவல் சிலருக்கு அது வேலையை தேடியத ஆவலாக இருக்கலாம் சிலருக்கு நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கான தேடலாக இருக்கலாம் சிலருக்கு இனிய காலைகளை இனிமே வரக்கூடிய பொழுதுகளை நாம் பயனுள்ளதாக போக்க வேண்டும் ஆக்க வேண்டும் என்ற எண்ணமாக கூட இருக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த கற்றலின் மூலம் நாம் நம்மளுடைய பண்பாட்டை நாகரிகத்தை நம்மளுடைய கலாச்சாரத்தை ஒருபடி மேலே எடுத்து செல்கிறோம் என்றால் அதுதான் உண்மையான விஷயம் படித்தவர் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு அடையாளத்தை நாம் சமுதாயம் நமக்கு கற்றுத்தருகிறது நாம் இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் நாம் இப்படித்தான் பேச வேண்டும் நாம் இப்படித்தான் பழக வேண்டும் என்று சமுதாயம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது இதுதான் படித்தவர்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கக்கூடிய மரியாதை ஆனால் இன்று நாம் அப்படியா இருக்கின்றோம் இன்றைக்கு கல்லூரியிலே மாணவர்கள் மொழித்திறன் அற்று இருக்கிறார்கள் மொழித்திறன் என்பது அது இன்னைக்கெல்லாம் வந்து நீங்க சென்னையில் இருக்கிறீங்க அதனால உங்களுக்கு அதை அதை பற்றின ஒரு ஒரு தேவை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எங்களை போன்று கிராமப்புறத்திலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் கிராமப்புற மாணவர்களாக வர வருகின்றவர்கள் மொழியினால் அவர்களுடைய வாழ்க்கையை இழந்து பாதிக்கப்படுகின்ற நிலையை பார்க்கின்ற பொழுது உள்ளபடியே எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது நான் மொழி என்று சொல்வது ஆங்கிலத்தை அல்ல தமிழ் மொழியை கூட தமிழிலே அவனுக்கு மொழித்திறன் கிடையாது பேச்சு வழக்குகளையும் சரி எழுத்து வழக்குகளையும் சரி அவனுக்கு வந்து மொழியே கிடையாது ஒரு ஒரு பனிரெண்டாம் வகுப்பு முடித்து விட்டு கல்லூரிக்கு வரக்கூடிய ஒரு மாணவனிடம் ஒரு கடிதம் எழுத சொன்னால் எழுத தெரிவதற்கு கஷ்டப்படுகிறார் இவ்வளவுத்துக்கும் பத்தாம் பன்னெண்டாம் வகுப்புல தமிழ் படித்திருக்கிறான் பத்தாம் வகுப்புல தனி தமிழ் படித்திருக்கிறான் தமிழ் மொழியிலே படித்திருக்கிறான் ஆனால் கல்லூரியிலே நுழைகின்ற பொழுது அவன் தமிழ் வழியில் கூட அவனால் ஒரு மிக தாராளமாக மிக சரளமாக அவனால் எழுத முடியவில்லை என்று நினைக்கின்ற பொழுது உள்ளபடியே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இது இதற்கான காரணம் என்ன ஏன் ஒரு மாணவனால் ஒரு இளைஞனால் ஒரு மனிதனால் தன்னுடைய தாய்மொழியை எளிமையாக எழுதவோ பேச முடியவில்லை என்றால் அதற்கான காரணம் வாசிப்பு திறன் குறைவே காரணம் வாசிக்கிறதே கிடையாது எத்தனை மாணவர்கள் எத்தனை இளைஞர்கள் நாளிதழ்களை படிக்கிறார்கள் வாசிக்கிறார்கள் மிக மிக சொற்பம் அதில் ஆர்வம் இருக்கின்ற மாணவர்கள் ஆர்வம் இருக்கின்ற இளைஞர்கள் மட்டும்தான் படிக்கிறார்கள் ஆனால் பெரும்பாலான இளைஞர்கள் பெரும்பாலான கிராமப்புறத்தில் இருந்து கல்லூரிக்கு வருகின்ற மாணவர்கள் பெரும்பாலும் நாளிதழ்களையும் மற்ற பத்திரிகைகளையும் அவர்கள் படிப்பதே இல்லை படிக்கவில்லை என்றால் எப்படி அவனுக்கு மொழித்திறன் வரும் மொழித்திறன் வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது முழுவதுமாக அவன் சமூக ஊடகங்களை மூழ்கி கொண்டு அதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் படிப்பதில் கூட கிடையாது சமூக ஊடகங்களில் கூட நல்ல கட்டுரைகள் இருக்கலாம் நல்ல கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அதை யாருமே படிப்பது கிடையாது கற்பது கிடையாது சும்மா வாசிக்கிறது அப்படியே வந்து வாசிக்கிறது கூட ரொம்ப கம்மியாக போச்சு சும்மா படிக்கிறது இப்படி படிக்கின்ற காரணத்தினால் அவன் என்னுடைய மொழித்திறன் என்பது மிகவும் அரிதாகி கொண்டே வருகிறது பரீட்சையில் பார்க்குறோம் ஒரு பயம் எழுதியிருக்கான் ஒரு நாள் ஒரு பரீட்சை பேப்பர் காமர்ஸ் பேப்பர் திருத்திட்டு இருக்கோம் ஒரு பயம் எழுதியிருக்கிறான் அன்னி செல்லவா நீ அப்படின்னு எழுதியிருக்கிறான் அன்னி செல்லவாணி என்ன இது அன்னி செல்லவாணி காமர்ஸ்ல எழுதியிருக்கானு பார்த்தா அன்னிய செலவாணிக்கு அப்படி எழுதியிருக்கிறான் அன்னி செல்லவாணி கோவலன்னு எழுத தெரியல கேவலன்னு எழுதியிருக்கான் அட லூசு பயில காலு போடணுண்டா அப்படின்னா மறுநாள் இன்னொரு வார்த்தை எழுதியிருக்கான் தீப கற்பத்துக்கு தீபா கற்பம்னு எழுதியிருக்கான் அவனுடைய மொழி அந்த அளவுக்கு தான் இருக்குது அரசு உயர்நிலை பள்ளி அப்படின்னு எழுத முடிய மாட்டேங்குது சரசு உயர்நிலை பள்ளின்னு தான் எழுதான் அவனுடைய மொழி திறன் அப்படித்தான் இருக்கு தாய் மாமனார் அப்படின்னு எழுதுறான் தாய் மாணவரை பார்த்து இப்படிப்பட்ட மாணவர்கள் தான் இப்படிப்பட்ட மாணவர்களுக்கான காரணம் அவர்கள் வாசிப்பு திறன் குறைந்து விட்டது சரி ரைட்டு நம்ம ஆட்களுக்கு வந்து தமிழ்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு ஆனாலும் கூட மாணவர்களுடைய சமாளிப்பு திறனை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமா எழுதுவான் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான் பரிச்சையில நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஆசிரியர்கள் கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் நிறைய விமர்சனங்கள் கூட வந்து மிக அதிகமாக சம்பளம் வாங்குகிறார்கள் பணிகள் மிக குறைவு அப்படின்ட்டு ஒரு ஆசிரியர் ஐந்து மணி நேரம் பாடம் நடத்தி விடலாம் ஆனால் ஒரு மாணவனின் பேப்பரை திருத்துவது என்பது அவனுடைய பூர்வ ஜென்மத்து பாவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவனை தவிர அந்த வாத்தியாரை தவிர அந்த பேப்பரை யாராலையும் திருத்தவே முடியாது ஆனால் அந்த வாத்தியாரால் அவனை திருத்தவே முடியாது அவன் நம்மளை திருத்திட்டு போயிடுவான் என்னத்தை கொடுத்தாலும் எழுதுவான் என்னத்தை கொடுத்தாலும் எழுதுவான் எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டான் அன்னைக்கு இப்படித்தான் ஒரு எக்ஸாம் நான் இன்விஜிலேட்டரா போயிருக்கிறேன் செமஸ்டர் எக்ஸாம் நடக்குது கொஸ்டினை வந்து மாத்தி கொடுத்துறேன் எக்கனாமிக்ஸ் பையனுக்கு பிசிக்ஸ் கொஸ்டினை கொடுத்துட்டேன் அவன் அதை பத்திலாம் கவலையே படல கட 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 கடன்னு எழுதிட்டான் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு கொஸ்டின் ஷார்டேஜ் ஆகுதுன்னு செக் பண்ணும்போது பார்த்தா இல்ல நீ எக்கனாமிக்ஸ்ல படிக்க பிசிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துட்டேனாடா அட பாய் பாய்ப்பேல அப்படின்னு பார்த்தா அவன் இருபது பக்கத்துக்கு எழுதிட்டான் பக்கத்துக்கு எழுதிட்டான் இல்லை ஏம்பளை இப்படி பண்ணுனேன் இனி சிக்கலில் மாட்டி விட்றாதா அப்படின்ட்டு பேப்பரை வாங்கினேன் சார் பேப்பர்லாம் வாங்க வேண்டாம் நான் இன்னும் அரை மணி நேரத்தில் பரிச்சையை முடிச்சிருவேன் இல்லை என்னெல்ல போகிற அப்படின்னா ரொம்ப சிம்பிள் சார் அந்த பிசிக்ஸு கொஸ்டின் அந்த சப்ஜெக்ட் கோடு இருக்குது பாருங்கள் அந்த கோடை அழிச்சிட்டு அந்த சப்ஜெக்ட் நேம் அழிச்சிட்டு வச்சுக்காங்க சார் அப்படின்ட்டான் என்னெல்ல அப்படின்னா சார் பாஸ் பண்ணிடுவான் சார் கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படிங்கிறான் எதை கொடுத்தாலும் அவன் பிசிக்ஸ் பேப்பரை கொடுத்தாலும் அப்படி தான் எழுதுவான் எக்கனாமிக்ஸ் பேப்பரை கொடுத்தாலும் அப்படி தான் எழுதுவான் எதை கொடுத்தாலும் கவலைப்பட மாட்டேன் இதை விட ஒரு பெரிய குடும்பம் ஒரு நாள் தான் பரிட்சை நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பயம் மட்டும் பயங்கரமாக பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கான் எனக்கும் கொஞ்சம் சந்தேகம் ஆகிட்டு ஏழை நீ பிட்டுக்கிட்டு வச்சுருக்கேன்னு கேட்டேன் ஏ இல்லை சார் அப்படின்னா அப்புறம் நான் கொஞ்சம் விலகுன உடனே திரும்ப பார்த்து எழுதிக்கிட்டே இருக்கான் கொஞ்சம் சந்தேகம் ஆகிட்டு ஏழை எந்தி அப்படின்னா நல்ல பேண்ட் சட்டையெல்லாம் செக் பண்ணால் ஒன்றும் கிடையாது சரி ரைட்டு எழுது அப்படின்னு விட்டுட்டேன் திரும்ப கொஞ்சம் தூரம் போனால் திரும்ப எனத்தையே பார்த்து பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான் தப்புன்னு பிடிச்சிட்டேன் இல்லை ஹிந்தி நீ எனத்தையே பார்த்து பார்த்து எழுதுற உண்மையை சொல்லு அப்படின்னா சார் இங்கிலீஷ் படித்த ஒன்றும் படிக்கலை சும்மா பேப்பர் கொடுக்குற போதுக்கு எனக்கு இல்லை சார் அதனால ஹால் டிக்கெட்டில் பின்னால் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்னு இருக்கும் அதை எழுதிக்கிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா அட பாய்ப்பையில் என்னடா செய்ற அப்படின்னா மொத்தம் எட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது முதல் கல்விக்கு ஒன்றாவது இன்ஸ்ட்ரக்ஷனு ஏழாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறான் ரெண்டாவது கேள்விக்கு நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுறான் இப்படியே இருபது பக்கம் எழுதிருக்கான் பக்கத்தில் ஒரு பையன் பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டே இருக்கான் ஏல என்ன சார் ஒன்றுமே தெரியலை சார் ஒன்றுமே எழுதலை ரெண்டு பக்கம் எழுதிட்டு சும்மா உட்காந்துருக்கான் சரி சரி இந்த பையன் இப்படி இருக்கானே அப்படின்ட்டு இல்லை உன் நம்பரை கொடு உன் நம்பரை கொடுல அப்படின்னு நான் வாங்கி வச்சுக்கிட்டேன் வாங்கி வச்சுக்கிட்டு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எத்தனை மார்க்கில் இங்கிலீஷ்லன்னு கேட்க ஐம்பத்தெட்டு மார்க் சார் அப்படிங்க ஐம்பத்தெட்டு மார்க் எழுதி பாஸ் பண்ணியிருக்கான் நம்ம மாணவர்கள் எதுக்குமே பயன்பட மாட்டான் சர்வ சர்வசாதாரமாக போவான் ஆ பார்த்துக்கலாமாச்சு வா என்ன வேணாலும் பரவாயில்ல ஓ வாத்தியாரு பாடம் நடத்துகிறார் ஸ்கூல் ஸ்கூலில் நடந்த சம்பவம் பாடம் நடத்திட்டு இருக்கும்போது சயின்ஸ் வாத்தியார் மண்புழு எங்கே வாழும் மண்ணில் வாழும் இல்லை இது முக்கியமான கொஸ்டின்னு முழாண்டு பரீட்சையில கேட்பானுவா நீ கண்டிப்பாக எழுதிரு அப்படிங்காரு சார் ஒன் வேர்டு கொஸ்டின்னு ஒரு மார்க்கு கம்பல்சரியாக உண்டுடே அப்படிங்காரு அவங்க ஒருத்தன் அது பொறுக்காமல் சார் இதை பெரிய கல்வியில் கேட்டால் என்ன சார் செய்கிறது இல்ல பெரிய கல்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க இது சின்ன கல்விதான்ட்டு எழுது அப்படின்ட்டாரு சரி அப்படின்ட்டு இவன் விட்டுட்டான் முலாண்டு பரீட்சையில் ஒரு கேள்வி இருபது மார்க்கு கேள்வி மண் புழு எங்கே வாழும் விரிவாக விபரி இருபது மார்க்கு கேள்வி இப்போ மண்ணில் தான் வாழும் அப்படின்னா என்னை போன்ற ஆசிரியர்கள் நிச்சயமாக அதிகபட்சம் ரெண்டு மார்க்கு மேலே நாங்கள் போட மாட்டோம் இப்போ நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம் அஞ்சு பக்கமா இருக்கணும் எங்களுக்கு ஒரு அளவு இருக்குல்ல அப்போ அவன் என்ன பண்ணான் பார்த்தான் எதை பத்தியுமே யோசிக்கல மண்புழு எங்கே வாழும் மண்ணில் தான் வாழும் வேறு என்ன மாட மாளிகையிலும் கூட ஒவ்வொருத்திலயுமா வாழும் மண்புழுக்கு என்ன வீடு கட்டவா தெரியும் மண்புழு என்ன இன்ஜினியரிங்காக படிச்சிருக்குது அப்படி எப்படின்னு எழுதி கடைசியில் ஆகவே மண்புழு மண்ணில் தான் வாழும் அப்படின்னு எழுதிருக்கேன் இப்ப இதுக்கு ஆசிரியர் குறைந்த பட்சம் பதினைந்து மதிப்பானதை போடணும் போடலாம் அவர் ரிவாலுஷன் போயிடுவான் இப்படி மாணவர்கள் எதை கொடுத்தாலும் சமாளிப்பான் பேப்பர்ல ஒன்றுமே இல்லை வெறும் பேப்பரா இருக்கு இலை பார்சல சொல்லி கொஸ்டின் கொடுத்தா நீ என்ன ஒண்ணுமே செய்யாம வச்சிருக்க என்ன சார் கொஸ்டின் பாக்டீரியா பரவ வரைகன்னு கொடுத்துருந்தீங்க சார் ஆமா நான் வரைஞ்சிருக்கேன் சார் அப்படிங்க இல்ல வெறும் பேப்பர்லாம் இருக்கு சார் பாக்டீரியா எப்படி சார் கண்ணுக்கு தெரியும் நீங்க மைக்ரோஸ்கோப் வச்சு பாருங்க சார் அப்பதான் சார் தெரியும் அப்படிங்க பரிச்சு திருத்துற இடத்துல மைக்ரோஸ்கோப் இல்லாம எடுத்துருப்போம் எதை கொடுத்தாலும் சமாளிப்பான் எதை எதை என்ன நீங்க எது எது எழுத சொன்னாலும் அவனால வந்து சமாளிக்கக்கூடியும் இப்படி சமாளிக்கக்கூடிய திறமை மட்டும்தான் நம்ம மாணவர்கள்ட்ட இருக்க தவிர அறிவார்ந்த செயல்களை செய்யக்கூடிய திறமை இல்லை சரி இது தான் எப்படி இருக்கு அவனுடைய பேச்சு திறமை எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப மோசமா இருக்கு உச்சரிப்புகள் இப்போ எனக்கெல்லாம் கூட உச்சரிப்பு வராது ஏன்னா திருநெல்வேலிக்காரங்களுக்கு பொதுவாகவே இந்த லேங்கிற வார்த்தை வரவே வராது அது என்ன இளவோ தெரியல எல்லாம் சொல்லி தான் பார்ப்பாங்க அது வராத வரா சரி இருந்துட்டு போகுது இளவு என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னு விட்டுருவோம் இந்த லேங்கிறது வராது அதே மாதிரி சில இடங்களில் சில உச்சரிப்புகள் வராது ஒரு சம்பவம் இப்போ நானும் என் பையன் என் வீட்டுக்காரமாக மூணு பேரும் ஆற்றுக்கு குளிக்க போயிட்டு இருந்தோம் பையன் சின்ன பையன் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மைனா அடிபட்டு செத்து கிடந்துச்சு ஒரு மைனா குஞ்சு பையன் அதை வந்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்னா எல்லாம் அது செத்துப்பூ வேண்டாமலோ அப்படின்னா இல்லை அதை வளர்த்தே ஆகணும் அப்படின்னா சரி அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நாள் வளர்த்தோம் அது நல்லா வளர்த்தா அது அந்த பையன் அந்த மே அந்த மைனா மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்தான் காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அதை பார்த்துட்டு தான் போவான் பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே நேராக அந்த மைனாவை தான் பார்ப்பான் இப்படியே கொஞ்ச நாள் நடந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அந்த மைனா செத்து போச்சு எனக்கு என் வீட்டுக்காரமாவுக்கு ரொம்ப வருத்தம் அஜ்யோ மைனா செத்து போச்சே பையன் வந்தால் செத்தம் விடுவானே அழுவானே என்னச்சி அப்படின்ட்டு உட்காந்துருக்கோம் நான் உள்ளே உட்காந்துருக்கேன் என் வீட்டுக்காரமா வெளியில் உட்காந்துருக்கேன் பையன் படி வந்தான் தம்பி மைனா செத்து போச்சு அப்படின்னா சரிம்மா நான் விளையாட போகிறேன் அப்படின்னு போயிட்டான் எங்களுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா இந்த பையன் இவ்வளோ பாசமாக இருந்தான் இப்படி இருக்கானே அப்படின்னு நினச்சிட்டு ரைட் அப்படின்னு போயிட்டான் அப்புறம் விளையாண்டுட்டு ஒரு ஆறு மணிக்கு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்தான் வீட்டுக்குள்ளே வந்து எங்கே மைனா அப்படின்னா வீட்டுக்கார மாச்சுனா இல்லை வரும்போதே மைனா செத்து போச்சுன்னு சொன்னோம்ல அப்புறம் அப்பன் சரின்னு சொல்லிட்டு இப்போ எங்கே மைனான்னு கேட்க அப்படின்னா உடனே வீட்டுக்கார பையன் சொல்லுதான் என்னது மைனா செத்து போச்சுன்னு சொன்னியா நான் மைனா செத்து போச்சுன்னு நினச்சேன் அந்த ப்ரொனன்சியேஷன் அவனுக்கு புரியலை இப்படித்தான் நம்மளுடைய மாணவர்களுடைய அந்த உச்சரிப்பு முறை கூட இருக்குது ஆங்கிலத்தில் வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு அருமையாக நடத்துதாரு காந்திஜி காந்திஜி இஸ் மேன் ஆஃப் சிட்டி வாட் இஸ் தட் காந்திஜி இஸ் மேன் ஆஃப் சிட்டி ரைட் வெரி குட் எல்லாம் சொல்லு அப்படிங்கிறார் ஒரு பாயில் எந்திரிச்சு சொன்னான் காந்திஜி இஸ் சிம்பிளி குட்டி அப்படின்னா இல்லை சிம்பிளி குட்டி கிடையாடா இல்லை அது சிம்பிளி குட்டி கிடையாது காந்திஜி இஸ் த மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டிடா சிட்டி அப்படின்னாரு அவன் திரும்பவும் சிம்பிளி குட்டி சிம்பிளி குட்டினே சொன்னான் இது வேலைக்காகாது உங்கள் அப்பா கூட்டுவான் அப்படின்னாரு அப்பா கூட்டுவாருன்னு சொல்லிட்டு அந்த நேராக ஹெச்எம்கிட்ட போய் சொன்னார் ஹெச்எம் வந்து பார்த்தார் அவன் வந்து அப்பாவை கூட்டிகிட்டு வந்தார் அப்பா வந்து இந்த மாதிரி உங்கள் பையன் காந்திஜி இஸ் த மேன் ஆஃப் சிம்பிளி சிட்டின்னு சொன்னால் சிம்பிளி குட்டிங்கிறான் அப்படின்ட்டு உடனே அப்பா சொன்னார் அவன் கெப்பா குட்டி தான் சார் விடுங்க அப்படின்னாரு கடுப்பாய் போனார் இது இது நல்லா இருக்காது நேராக ஹெச்எம்சிட்ட கூட்டி போவோம் அப்படின்ட்டு ஹெச்எம்கிட்ட கூப்பிட்டு போனார் சார் பையன் சிம்பிளி சிட்டின்னு சொன்னால் சிம்பிளி குட்டிங்கிறான் அப்பா கெப்பாசிட்டிக்கு கெப்பா குட்டிங்கிறாரு இதுக்கு நீங்கள் தான் ஒன்று பைசல் பண்ணணும் அப்படின்னாரு ஹெச்எம் சொன்னாரு இதெல்லாம் நீங்கள் பப்ளிகிட்டி பண்ணீங்கன்னா நம்ம கா ஸ்கூலு பேர் கெட்டுப்போம் அப்படின்னாரு ஸோ அப்போது இந்த உச்சரிப்பு முறைகள் இன்னைக்கு ஆங்கிலத்தில் நிறைய பேர் படிக்கிறதே கிடையாது நிறைய பேர் நிறைய மாணவர்கள் அது அது கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பள்ளி மாணவர்களாக இருந்தாலும் சரி நிறைய படிக்க படிக்கிறதற்கான அந்த ஆர்வம் வந்து இன்னைக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது ஏன் குறையுது அவர்களுக்கு அந்த வாசிப்பு திறன் இல்லை ஒரு வாசிப்பு திறன் இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப நமக்கு தேவை நம்ம ஆங்கிலம் நம்ம வந்து எதிரி மொழியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அது எதிரி மொழி கிடையாது அது தேவையற்ற மொழி கிடையாது ஆங்கிலம் என்பது நமக்கு மிக மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ நிறைய சொல்லுவாங்க தமிழ் தமிழ் உயிர் உயிர் தான் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது தமிழ் உயிர் என்றால் ஆங்கிலம் உடல் என்னை பொறுத்தவரையில் நான் அப்படித்தான் சொல்லுவேன் ஆங்கிலம் அறிவு இருக்கின்ற காரணத்தினால்தான் வாழ்க்கையிலே நாம் மிகப்பெரிய அளவில் சாதிக்க முடியும் இன்னைக்கு இன்னைக்கு தமிழர்கள் உலக அளவில் கொடி கட்டி பரப்பதற்கான காரணம் அவர்களுடைய அந்த பாட அறிவு மட்டும் கிடையாது சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் கிடையாது மூலி அறிவு இன்னைக்கு நாசாவில் நம்ம ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்காங்க எவ்வளோ பேர் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு அரபு கண்ட்ரிகளில் எத்தனை மருத்துவர்கள் எத்தனை மிகப்பெரிய விஞ்ஞானிகள்லாம் இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே மொழி அறிவு என்பது மிக முக்கியமான காரணம் அம்பேத்கரின் மொழி அறிவின் காரணமாக குறிப்பாக ஆங்கில மொழி அறிவின் காரணமாகத்தான் இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க முடிந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியலமைப்பு சட்டங்களையும் படித்து கரைத்து குடித்து அதில் இருக்கக்கூடிய சிறப்பு சாரம்சங்களை எடுத்து கோர்க்கப்பட்ட ஒரு மிக சிறந்த உன்னதமான அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக அம்பேத்காரின் ஆங்கில அறிவு தேவைப்பட்டது அப்படிப்பட்ட ஆங்கில அறிவு நமக்கு தேவை நேருவை நாம் பண்டிதர் என்று சொல்லுகிறோம் அந்த ஜவஹர்லால் நேருவினுடைய ஆங்கில அறிவின் காரணமாகத்தான் இந்தியாவிலே சோசியலிசம் என்ற ஒரு கான்செப்ட் உருவானது ஒரு அணிசேரா நாடு என்ற ஒரு கான்செப்டை உருவாக்கி நமக்கு ஒரு புதிய இந்தியாவை உருவாக்கி கொடுக்க முடிந்தது அதற்கான காரணம் ஒரு நேருவினுடைய ஆங்கில அறிவு இன்னும் சொல்ல போனால் இந்த நூலகம் மிகப்பெரிய ஒரு பெருமையோடும் பேரோடும் விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது அண்ணாவின் பெயரால் இருக்க இருக்கின்ற காரணத்தினால்தான் அண்ணாவின் ஆங்கில அறிவு உலகமே அறியும் குறிப்பாக இந்திய பாராளுமன்றம் அண்ணாவின் ஆங்கில அறிவை கண்டு மெய் சிலித்து போனது ஒரு திராவிட இயக்கத்தை உலக அளவிற்கு எடுத்து சொன்ன சுயமரியாதை இயக்கத்தை உலக அளவுக்கு எடுத்து சொன்ன ஒரு மாநில சுயாட்சியை இந்திய இந்திய அரங்கத்திலே எடுத்து பேசிய அண்ணாவின் ஆங்கில அறிவை நாம் யாரும் மறந்துவிட முடியாது இந்தியாவின் சுதந்திர தாகத்திற்கு மிக முக்கியமான காரணம் ஆங்கிலம் என்றால் அது மிகையாகாது இந்தியாவில் சுதந்திரத்திற்கு ஒவ்வொரு மாநிலமும் போராடி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாநில மக்களும் தங்கள் தாய்மொழியிலே தான் போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அனைவரையும் ஒன்டைப்பதற்காக ஆங்கில அறிவு மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டது அப்படித்தான் ஒரு ஒரு மனிதனுடைய வெற்றிக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் ஆங்கிலம் என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது பேசணும் கிளாஸில் பேசணும் வகுப்பில் பேசணும் வீட்டில் பேசணும் ஃப்ரெண்ட்ஸோடு பேசணும் இப்போ மாட்டான் நல்ல கிட்ட கூப்பிடுங்க நல்ல ஆங்கிலத்தில் சொல்லி பாருங்க ஒரு நல்ல பழகி பாருங்கள் தாய்மொழி நான் மீண்டும் சொல்கிறேன் தாய்மொழி என்பது நமக்கு மிக மிக அவசியம் தாய்மொழியை தவிர்த்து விட்டு நாம் வாழ முடியாது என்பதை எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் கூட நமக்கு ஆங்கிலம் என்பது இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு நாம் அதை நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதை வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து அதை மறந்துடுறோம் குறிப்பாக வந்து மாணவர்கள் வந்து அதை மறந்துடுறாங்க இப்போ அப்படி மறக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவர்கள் குறுகிய எண்ணத்தோடு குறுகிய செயலோடு செயல்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கிறது இன்னைக்கு வந்து போட்டி தேர்வு நான் எங்கள் கல்லூரியினுடைய பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு பிரிவு ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்கிறேன் ஒரு அரசு கல்லூரியில் ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட் செல் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ் பிளேஸ்மெண்ட் செல் அப்படிங்கிறது வந்து மிக மிக ஒரு போராடக்கூடிய ஒரு நிலை போட்டித் தேர்வுகள் நடக்குது மாணவர்கள் வந்து தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி குறிப்பாக நாங்கள் எல்லாம் தனியார் துறைக்கு வந்து மாணவர்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அவன் கேட்குறது ஒரே கேள்வி தான் ஓ உனக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கா லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கா அதை தான் பார்க்குறான் வேற எதுவுமே பார்க்க மாட்டேன் சப்ஜெக்ட் நாலேஜ்லாம் அதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்துக்குடுவோம் அப்படின்றான் ஸோ அப்போ அந்த ஆங்கில அறிவை ஆங்கில புலமையை மாணவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்பதை விட அவர்கள் நூலகத்தில் வந்து ஆங்கில நூல்களை படித்தால் நிச்சயமாக அவர்களால் முன்னேற முடியும் இப்போ நம்மளால் ஹிந்து பேப்பர் நான் கூட ஹிந்து பேப்பர் வாங்குகிறேன் அஞ்சே நிமிஷத்தில் படிச்சிருவேன் அவ்வளோ எக்ஸ்பர்ட்டான்னு நினைக்காதீங்க ஒன்றும் வாசிக்க தெரியாது சும்மா மேலே அப்படியே படத்தை மட்டும் பார்த்துட்டு மூடி வச்சுருவது இப்போ நிறைய பேர் ஹிந்து பேப்பரை கையிலேயே வச்சுக்கிட்டு அழிவாங்க எனக்கு தெரிந்து என்னுடைய நாலேஜ் கெட்டிய வரையில் ஒரு ஹிந்து பேப்பரை படிக்க வேண்டும் என்றால் ஒரு வாரம் ஆகும் முழுசும் படிக்கணும்னா அதில் இருக்க கற்றுரை எல்லாத்தையும் சேர்ந்து படிக்கணும்னா ஒரு வாரம் ஆகும் யாராவது அப்படி ஒரு வாரம் படித்தோம்னா அடுத்த வாரத்துக்கு ஏழு பேப்பர் மிச்சமா இருக்கும் அப்போ நமக்கு எது அதை படிக்கணும் எனக்கு விளம்பரம் தான் முடிக்கணும் விளம்பரத்தை பார்க்குறேன் உங்களுக்கு லீ ரீஜனல் நியூஸ் வேணும்னா ரீஜனல் நியூஸை பாருங்கள் ஆர்டிக்கல் வேணும்னா ஆர்டிக்கிளை பாருங்கள் அதை வாசித்தால் நிச்சயமாக புதிதாக படிப்பவருக்கு எதுவுமே புரியாது புரிய வேண்டாங்கிற புரிய வேண்டாங்கிற இந்து பேப்பரில் என்ன போட்டால் நமக்கு என்ன வாசிப்போம் வாசிக்கிட்டே இருப்போம் நம்மளை அறியாமலே என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு அது புரியும் அப்போது தான் தெரியும் நாம் ஆங்கிலம் நன்றாக கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அப்படியை அப்படித்தான் படிக்க வேண்டும் அதற்காகத்தான் நாம் நூலகத்திற்கு வர வேண்டும் நூலகத்தில் வந்து நிறைய ஆங்கில இதழ்கள் இருக்கும் நிறைய ஆங்கில நாவல்கள் இருக்கும் நூல்கள் இருக்கும் அதை நாம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் குறைந்த பட்சம் ஒரு அரை மணி நேரம் அதை வாசித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் ஆங்கில அறிவை பெற்றுவிட முடியும் என்பது என்னுடைய எண்ணம் காலேஜில் பன்னெண்டாப்பில் இங்கிலீஷ் ஃபெயிலு எல்லா சப்ஜெக்ட்லேயும் நூற்றி எண்பது மார்க் எடுத்தேன் ஆனால் வந்து இங்கிலீஷ் மட்டும் நமக்கு வரவே மாட்டேன்ட்டு பெயில் ஆயிட்டேன் காலேஜுக்கு போனால் அங்கே போனால் அங்கே இங்கிலீஷ் மீடியம் பிபிஏ எல்லாரும் நாற்பது பேரும் பாத்தியாரெலாம் இங்கிலீஷில் தான் பாடம் நடத்துறாங்க படிச்செல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்குங்க என்னடா இளவு ஒரு இளவும் புரிய மாட்டேங்க அப்படின்னா அவர் பாட்டில் எனத்தையா நடத்துறாரு எஸ் எஸ் ஆ எஸ் எஸ் சார் நோ 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 சார் நோ சார் ஓகே ஓகே சார் இப்படியே தலையாட்டி கொண்டே இருக்க ஒரு செமஸ்டர் வருது ஒரு செமஸ்டர் வருது என்ன செய்யறதுன்னு தெரியல ஒவ்வொரு வார்த்தைகளையும் எப்படி படிக்கணும்னே தெரியல

பத்தே பத்து பேர் தான் பாஸ் பண்ணான் அதில் நானும் ஒருத்தேன் தான் தெரிஞ்சது என் கூட இருக்கேன் நாற்பது பேர் நம்மள மாதிரி எஸ் எஸ் நோ நோ கேஸ் தான் ஒருத்தனுக்கு இங்கிலீஷுக்கு தெரியாது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு ஆர்வம் வந்துச்சா அப்புறவா அப்போது அப்போ நமக்கும் கொஞ்சம் இங்கிலீஷாக இருக்கு தெரியுது சரி ரைட்டு பிஜி போகலான்னு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போனா அங்கே என்னமோ பூரா வெள்ளைக்காரனா வந்து உட்காந்துருக்க மாதிரி தான் நினச்சிக்கிட்டு பூரா இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க ஒரே அளவும் புரியலை இதுக்காகவே பயந்துக்கிட்டு காலேஜுக்கே போறது கிடையாது கிளாஸுக்கே போகிறது கிடையாது நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு மத்தியானம் ரூமில் தூங்கிறது செமஸ்டர் இந்த செமினார்னு ஒன்று சொல்லுவாங்க செமினார்னு என்னைக்கு சொல்லுதாங்களோ அன்னைக்கெல்லாம் நான் காலேஜ் போக மாட்டேன் ஏன்னா இங்கிலீஷில் பேச சொல்லுவாங்களா நமக்கு பேச தெரியாது இப்போ நம்ம பேச பழகணும் ஆகணும் ஒரு வழி கிடையாது பழகணும் அப்படின்னா என்ன செய்யறது இப்போ நம்ம ஊருக்காரண்ட்டை போய் பேசினா வேற போய் கோயிங் அப்படின்னா ஆ பெரிய இங்கிலீஷ்லாம் பேசுனா அப்படிமா எதுக்கு வம்பு அப்படின்னு நம்மளை மாதிரியே இங்கிலீஷ் தெரியாத ஆந்திராக்காரன் கர்நாடகாரன் காரம் கேரளாக்காரண்ட்ட போய் பேசுறது அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் நம்ம பேசுகிறதும் தான் ஆகணும் கம்மிங் கம்மிங் யா எஸ் கம்மிங் டேக்கிங் ஆ யா டேக்கிங் டேக்கிங் கண்டீன் கோயிங் ஆ யா கோயிங் கோயிங் தான் ஆகணும் ஸோ திஸ் இஸ் த வே டு லேர்ன் இங்கிலீஷ் அப்படி தான் மொழியை கற்றுக்க முடியும் நீங்கள் வந்து தனியாக உட்காந்து தனியாக நீங்கள் ரெப்டெக்ஸ்லாம் போய் படித்து அல்லது வந்து விவேகானந்தா இன்ஸ்டியூட்லலாம் நீங்கள் போய் இங்கிலீஷ்லாம் படிக்கணும்னா ஒரு காலம் முடியாது வி ஹேட் டு ஓப்பன் அவர் மவுத் வாயை திறக்கணும் வாயே திறக்கிறது கிடையாது எஸ் கம்மின் கிராமரு ப்ரொனன்சேஷனு பஞ்சுவேஷனு ஸ்பெல்லிங் இதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது நான் என் பயிட்ட சொல்லுவேன் இல்லை பேசுன்னு நினச்சா பேசுறான் எதை வேணாலும் பேசுடா டேக் நோட்டு இல்லை என்னடா கிராமர் இருக்கு ஒன்றும் இல்லை சார் அதான்டா இங்கிலீஷு நீ பாட்டில் பேசுறான் என்ன பேசு இப்போ ஒன்று ஒன்று ஒரு தமிழ் அந்த இங்கிலீஷில் ஒரு வார்த்தை தெரியல சப்போஸ் மை மாடிஸ் நியர்பை இது புளிய மரம் அப்படின்னு சொல்லு மை மாடிஸ் நியர்பை இது புளியமரம் தமிழில் பேசும்போது இங்கிலீஷில் கலந்து பேசலாம் இல்லையா இப்போ தமிழில் பேசும்போது இப்போ நான் இங்கேருந்து சென்ட்ரலுக்கு போகிறேன் ட்ரெயினை பிடிச்சி நேராக திருச்சிக்கு போகிறேன் இல்லை நிறைய நான் இங்கிலீஷும் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி இங்கிலீஷில் பேசும்போது தமிழில் பேசு தமிழ் வளரட்டும் தமிழ் வளரட்டும் அப்படி தான் நிறைய தமிழ் வார்த்தைகள் வளர்ந்துருக்குது இன்னைக்கு அதிகமான தமிழ் வார்த்தைகள் ஆங்கிலத்தில் அப்படியே மொழிபெயர்த்துருக்கேன் இப்போ சமீபத்தில் கூட நிறைய வார்த்தைகளை மொழிபெயர்த்திருக்கிறேங்க அப்போ முதல்ல வி ஹாவ் டு ஓப்பன் அவர் மவுத் ஒப்பணும் பேசணும் பேசி பழகணும் நம்மளுடைய மாணவர்களோட நம்மளுடைய நம்ம கூட படிக்கிறவனோட பேசி பழகணும் ஆனால் நம்ம ம மக்கள் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் படிக்கணும்னா கிராமர் தெரியணும் இங்கிலீஷ் படிக்கணுன்னா நமக்கு வந்து நல்லா வந்து லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கஷ்டமே கிடையாது உலகத்திலே ஆங்கிலத்தை மிக அருமையாக பேசக்கூடியவர்கள் இந்தியர்கள் மட்டும்தான் அதுவும் குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தென் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான் அதனால தான் நம்ம இன்னைக்கு கட்டி பறந்துகிட்டு இருக்கோம் அது ஒரு மொழி இப்போ நான் பேசுகிறேன் நான் ஒரு 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 கம்யூனிகேஷன் ஒரு ஃபார்ம் பண்றேன் அதில் ஹேடு இருந்தா என்ன கேஸ் இருந்தா என்ன ஏதோ ஒன்று தப்பா இருந்தா இருந்துட்டு போகுது விடுங்க விட்டுட்டு போங்க நான் ஒன்றும் நான் ஆங்கில இலக்கணம் சொல்லி கொடுக்க போறது அது ஒரு மொழி நான் ஒரு மொழியை நான் என்னுடைய தகவலை பரிமாதற்கு பரிமாறுவதற்காகத்தான் நான் பயன்படுத்துகிறேனோ தவிர அதை நான் மொழியாக யாருக்கும் நான் கற்றுக் கொடுக்கவில்லை மொழி அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ஸோ அதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயமாகத்தான் நாம் நினைக்க வேண்டுமோ தவிர அதை ஒரு கடினமாகவோ அது நமக்கு வராது அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஒரு காலும் வராது குறிப்பாக வந்து கிராமத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் இப்போ நாங்கள்லாம் வந்து கிராமப்புறத்துலேருந்து தான் வந்துருக்குறோம் மிக ஆங்கிலத்தால் ஒருவேளை ஆங்கிலம் என்று ஒன்று கண்டுபிடிக்க முடியாவிட்டால் நாங்களெல்லாம் மிகப்பெரிய உயரத்தில் இருந்திருப்போம் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை இன்றளவும் நாங்கள் ஆங்கிலத்துக்கு வந்து எங்களால் நல்லா பேச முடியலைன்னு கஷ்டப்படுறோம் பட் அதுக்காக நம்மளால் ஒதுங்கி ஓட முடியலை கற்று தான் ஆகணும் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்து ஒரு ஆங்கிலத்தில் பாடம் நடத்தி தான் ஆகணும் எனக்கு ஆங்கிலத்தில் பாடம் நடத்த தெரியாது எனக்கு ஆங்கிலத்தில் எழுத தெரியாதுன்னு சொல்ல முடியாது அப்ப எதை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவாது நான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்னுடைய நாலேஜு கெட்டியவரை என்னுடைய பாடத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆங்கில அறிவையாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் போராடி கொண்டிருக்க வேண்டும் அதற்காக நான் படிக்க வேண்டும் நூலகத்திற்கு செல்ல வேண்டும் அப்ப படிச்சாதான் எனக்கு வந்து அந்த 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 எண்ணங்கள் வந்து எனக்கு வரும் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இந்த பிளேஸ்மெண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான கேள்விகள் தான் மூணே மூணு கேள்வி தான் கேட்பான் எல்லா பிளேஸ்மெண்ட்லேயும் அதான் கேட்குறான் சாதாரண ரூபாய் சம்பளமாக இருந்தாலும் சரி ஐம்பதாயிரரூபா சம்பளமாக இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்றிலாம் ரொம்ப சிம்பிளாக கேட்குறான் டெல்ல போட்டி வர்சல் அவ்வளோதான் என்ன சார் எங்கள் அப்பா ஊரில் இருக்காரு அப்படிங்க இல்லை டெல்ல போட்டி வர்சல்னால் உன்னையை பற்றி சொல்லுடா அப்படின்னா என்னையை பற்றி என்ன சொல்கிறது அப்படிங்க உன்னையை பற்றி என்ன சொல்கிறது உன்னைய பற்றி உனக்கு தான் தெரியும் டெல் அப்போட்டிவர்சல் யூ மஸ்ட் ஏபிள் டு டெல் அப்போட்டிவர் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெல் அப்போட்டிவர்சல் சொல்லிவிட்டு அவங்க நம்மளை கவனிக்காத மாதிரி வேற டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க எழுதிக்கிட்டு இருப்பாங்க நம்ம போய் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்னா என் பேர் பரமசிவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் நின்றுக்குவான் அவன் அதுக்காக கிடையாது அவன் வந்து நீ என்னெல்லாம் பேசுகிறேங்கிறத கவனிக்கிறதுக்காக அவங்க வந்து வேற மாதிரி நடிக்கிறாங்க நமக்கு அது தெரியவே தெரியாது ஸோ யூ மஸ்ட் ஏபிள் டு டெல் அப்போ டூவர் செல் உன்னை பற்றி நாலு விஷயம் சொல்வதற்கு உனக்கே தெரியவில்லை என்றால் உன்னை வேலைக்கு எடுத்து அவர்கள் எப்படி உனக்கு சம்பளம் கொடுப்பார்கள் லாஜிகலி அப்புறம் வந்து வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சேலரி ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டட் சேலரி நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் வாங்கிக்கிற ஒரு ஐநூறுரூவா கொடுத்தா வாங்கிக்கவா எவ்வளோ கொடுத்தாலும் அப்படி சொல்லவே கூடாது ஸோ ஹஸ்பர் யுவர் நாம்ஸ் எல்லா கம்பெனிலையுமே சேலரி எல்லாமே அவனே போட்டு கொடுத்துருப்பான் ஆனால் நம்ம பையன் என்ன பண்ணுவான் அதெல்லாம் படிக்க அப்போ அதை படித்தா இல்லையாங்கிறத பார்க்கறதுக்காக அவன் கேட்குறான் ஒரே கொஸ்டின் அஸ்பர் யுவர் நாம்ஸு சார் இப்போ நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் கொடுக்க வைப்பான் இல்லை அஞ்சாயிரம் ரூபா போதும்னு சொன்னால் அவன் வந்து நிறுத்திக்க வைப்பறான் கிடையவே கிடையாது ஸோ நம்ம மாணவர்கள் அந்த அந்த வேலை வாய்ப்புக்கு தயார்படுத்தி அவனை அந்த அந்த வேலையில் கொண்டு போய் அவனை உட்கார வச்சு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயம் நீங்கள் இன்னைக்கு சென்னை போன்ற சிட்டியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து எப்படினாலும் பொழைச்சிக்குவான் ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவன அவனை முத முதல்ல ஒரு ரூபாய் சம்பளத்துக்கு கொண்டு வந்து சென்னையில் கொண்டு விடணும் விட்டதுக்கு அப்புறம் அவன் சென்னை காரனை கூட பெரிய ஆளாக ஆயிடுவான் அப்படித்தான் இங்கே சென்னையில் இருக்க அப்புறம் ஆயிருக்கிறாங்க சென்னையை சொந்த ஊராக கொண்டவர்கள் மிக குறைவு இங்கேருந்து இருந்து வந்தவன் தான் ஆனால் அந்த சென்னையை கொண்டு வந்து விடுவனும் இன்னும் இந்தியாவில் தமிழகத்தில் கோடி கிராமங்களில் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் குறிப்பாக படித்த இளைஞர்கள் ஒரு முறை கூட சென்னைக்கு வரவில்லை என்பது எவ்வளோ வேதனையான விஷயம் அவனுக்கு இந்த எக்ஸ்போசரே தெரியாது இந்த எக்ஸ்போசரே தெரியாது இந்த நூலகத்தை பார்த்தோன்னா நிச்சயமாக மயங்கி உழுந்துருவான் நானே அசந்து போனேன் என்னடா இப்படி ஒரு நூலகமா அப்போ அந்த எக்ஸ்போசரை கொடுக்கணும் அவனுக்கு அந்த தன்னம்பிக்கையை விதைக்கணும் ஆங்கிலம் என்பது ஒரு மொழி அது அறிவு கிடையாது அப்படிங்கறத அவன் மனசுல புரிய வைக்கணும் நம்ம ஆளுக்களே அப்படித்தான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க இப்போ ஆங்கிலத்தில் ஒருத்த வந்து தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேசிட்டா அப்பா என்ன மாதிரி பேசுதான் பெரிய ஆளா இருப்பான் போலன்னு நினச்சிக்கிறாங்க ஆக்சுவலி வாட் ஐ வாண்ட் டு சே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன் பார்ட் இன் அவர் லைஃப் அப்படின்ன அய்யோ பயங்கரமா பேசுகிறான்பா அப்படிங்கிறாங்க அவன் ஒண்ணுமே சொல்லலை அவன் ஒண்ணுமே சொல்லலை அப்போ அந்த இளைஞர்களுக்கு குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களுக்கு அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கணும் அதைவிட இன்றைய போட்டித் தேர்வுகளிலே இன்றைய இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு மிகவும் ஒரு வலிமையான ஒரு வார்த்தைகளாக பயன்படுத்தக்கூடியது ஆஸ்க் மாடல் அப்படின்னு சொல்கிறேன் ஆஸ்க் மாடல் ஏஎஸ்கே ஆட்டிடியூ ஸ்கில் நாலேஜ் ஆட்டிடியூ ஸ்கில் நாலேஜ் இதை சொல்லிக் கொடுக்க சொல்லி சொல்கிறாங்க வாட் இஸ் அவனுடைய செயல் நடத்தை அவனுடைய நடவடிக்கைகள் அதை முதல்ல பார்த்து அப்படின்றான் இப்போ சட்டையை பட்டத்தை கழட்டி போட்டு இப்படி வருவான் அப்படி ராவுடி மாதிரி வருவான் இப்போ நமக்கே அந்த 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 ஆட்டிடியூட் வரும்னு சொல்லுவோம் நம்ம என்ன மாதிரி ஆடை அணிந்திருக்கிறோமோ அதை போன்றே நம்மளுடைய நடவடிக்கை இருக்கும் இப்போ நம்ம வேட்டி கட்டினா என்ன பண்ணுவோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு நம்ம ஸ்டைலாக நடந்து வருவோம் கோட்டு சூட்டு போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து வருவோம் டி ஷர்ட் போட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ மாணவர்கள் அந்த அவனுடைய அந்த ட்ரெஸ் கோடே மாற்றணும் அப்படின்ற அவனை வந்து ஒரு ஃபார்மலாக வா நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணு நல்ல பட்டன் போட்டு வா சட்ட பட்டனை திறந்து போட்டுட்டு வராத அப்போ அந்த ஆட்டிடியூ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும் நான் ஒரு மாணவன் நான் கற்க வந்திருக்கிறேன் நான் படிக்க வந்திருக்கிறேன் இந்த படிப்பின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அதன் மூலமாக என்னுடைய சமூகத்தை நான் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வந்திருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தை அவனுக்கு விதைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நீ எடுத்த உடனே அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவன் க கடுப்பாயிடும் அப்போ அந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி பர்சன் ஸோ வி ஹாவ் டு சேஞ்ச் த ஆட்டிடியூட்

இவனு பூரா பூரா வெள்ளக்கார விட்டு பிள்ளையில இவனும் அப்படி தாண்டா இதுக்கு பயந்து தாண்டா நேரத்தோட வந்து உட்கார்ந்துருக்கான் அப்படின்னா அப்ப அதை சொல்ல மாட்டான் சொன்னா சிரிப்பாங்க சிரிச்சா சிரிச்சிட்டு போறான் சிரிச்சா சிரிச்சிட்டு போறான் எனக்கு சொல்ல தெரியல எனக்கு வரல இட் இஸ் நாட் மை லாங்குவேஜ் ஒரு ஒரு இங்கிலாந்து காரனையோ ஒரு பிரிட்டிஷ் காரன்ட்டையோ நான் இப்ப தமிழ்ல பேசினதுக்கு என்னடா அர்த்தம்னு கேட்டா அவனுக்கு தெரியாது ஆனா ஒரு பிரிட்டிஷ் காரனோ ஒரு இங்கிலாந்து காரனோ நம்ம வந்து ஒரு ஒரு அமெரிக்க காரணம் நம்ம வந்து இங்கிலீஷில் அவன் இங்கிலீஷில் பேசும்போது நமக்கு ஓரளவு புரியும் அப்போ அவனை விட நம்ம தான் பெரியாது நமக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்போ அந்த மொழி ஒரு மனிதனை தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டுட்டு போகுது அதை மாற்றணும் தட் இஸ் கால் அஸ் எ ஆட்டிடியூட் இந்த ஆட்டிடியூட் மாற்றுறதுக்கு இன்னைக்கு இளைஞர்கள் ரொம்ப போராட வேண்டியது இருக்குது குறிப்பாக படிக்கின்ற மாணவர்கள் அப்போ நூலகத்துக்கு போ அப்படின்னா நூலகம் எங்கே இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க காலேஜ் லைப்ரரி எங்கடா இருக்கு அப்படின்னா சார் அப்படின்னா என்ன சார் எங்கே சார் இருக்குன்னு கேட்குறேன் வாசிக்கின்ற பழக்கத்தை முதலில் உருவாக்க வேண்டும் கொஞ்ச நேரமாக அது பாடிடா படிப்பு என்பது ஒரு தியாகம் செய்கிறது மாதிரி ஒரு யாகம் செய்கிறது மாதிரி ஒரு அரை மணி நேரம் நீ ஒரு 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 இடத்துல ஒரு நாளை உட்கார முடியுமா இன்னைக்கு உலகத்திலே மிகப்பெரிய சாதனை இளைஞர்கள்ட்ட இருக்கிறது செல்போனை பார்க்காம ஒரு மனுஷன் அரை மணி நேரம் இருந்துட்டானா வாழ்க்கையில் முன்னேறிட்டான்னு அர்த்தம் செல்போனை பார்க்கவே கூடாது சும்மா நாட்டு நம்ம பாட்டில் தடவி தடவி பார்த்துக்கிட்டே இருக்கு ஏதாவது வந்திருக்கா என்ன வந்துருக்கு என்ன வரப்போகுது நமக்கு என்ன லாட்டரியில் ஒரு கோடி ரூபா பணமாக வரப்போகுது இல்லைன்னா நம்மளை யாராவது பிரதமர் ஆக போகிறாங்களா ஜனாதிபதி ஆக போகிறாங்களா ஒன்றும் வராது இருந்தாலும் அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க கேள்வி செல்போனை அப்படியே தடவிக்கிட்டே இருக்கிறோம் இது நமக்கு ஒரு ஒரு நோயாகவே மாறிவிட்டு இந்த ஆட்டிடியூடில் இருந்து நம்ம விடுபடணும் இந்த ஆட்டிடியூட்ல இருந்து விடுபடணும் இந்த ஆட்டிடியூட் தான் இன்னைக்கு கல்லூரிகளிலே பாடங்களாக வைத்திருக்கிறார்கள் அதை தான் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வேர் வே அப்படிமாங்க வேர் இப்போ அந்த பழமொழியை மாத்திட்டாங்க வேர் வே எங்கே திறமை இருக்கிறதோ அங்கே உனக்கு வாய்ப்புகள் இருக்கிறது திறமைன்னா என்ன சார் அறிவுக்கும் திறமைக்கும் சம்பந்தமே கிடையாது இப்போ நான் கூட நிறைய பட்டம் வாங்கியிருக்கிறேன் அதுக்காக நான் அறிவாளி கிடையாது படிப்பிற்கும் திறமைக்கும் சம்பந்தமே கிடையாது ஸோ திறமை என்பது என்னுடைய கல்வியின் மூலமாக மட்டும் வருவதல்ல நான் கற்றுக்கொள்ளக்கூடிய பிற விஷயங்களிலிருந்து நான் பார்க்கக்கூடிய பிற விஷயங்களிலிருந்து வரக்கூடியது அது என்னுடைய மொழி திறமையாக இருக்கலாம் என்னுடைய ஆளுமை திறமையாக இருக்கலாம் என்னுடைய வாழ்க்கை திறமையாக இருக்கலாம் எதுவு வேண்டுமானாலும் இருக்கலாம் லீடர்ஷிப் குவாலிட்டி அது கூட ஒரு திறமை தான் எல்லாராலையும் ஒரு கிளாஸில் வந்து ஒரு ஐம்பது பேர் இருக்கிறான்னா ஐம்பது பேரும் லீடராக இருக்க முடியாது கிளாஸ் ரெப்ரஸண்டேட்டிவாக இருக்கிறான்னா எவனும் இருக்க மாட்டான் யாராவது ஒருத்தர் தான் இருப்பான் அவன் நம்மள கூட கண்டிஷன் போடுவான் சொன்னா சொன்ன வாத்தியாட்டை சொல்லி கொடுத்துருவேன் அப்படின்னு நம்மளே திட்டத்துக்கு பயப்படுவான் ஆனால் அவன் வந்து அந்த ஒட்டுமொத்த வகுப்பையும் கட்டு கட்டுப்படுத்துவான் அது அதுதான் அவனுடைய அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தலைமை பண்பு மொழித்திறனாக இருக்கலாம் தமிழ்ல கூட சில பேர் நல்லா பேசுவான் தமிழ் தமிழ்ல நல்லா பேசுவான் அவனை அவனை நம்ம அந்த அந்த திறமையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் இன்னைக்கு அந்த திறமை அறிவை நோக்கி நாம போயிட்டு இருக்கிறதுனால திறமை என்பது நாம் புறந்தள்ளி கொண்டே வருகிறோம் இன்னைக்கு அதனால தான் வந்து நாலேஜை விட வந்து ஸ்கில்லுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இன்னைக்கு இந்தியாவினுடைய இந்திய அரசாங்கம் இன்னைக்கு ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்தியா இஸ் லேக்கிங் இன் ஸ்கில் வி ஆர் ப்ரொடியூசிங் மோர் அண்ட் மோர் கேண்டிடேட்ஸ் கிராஜுவேட்ஸ் நிறைய பட்டதாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஆனால் திறமை வாய்ந்தவர்களை திறமசாலிகளை நம்ம உருவாக்கலை அதுக்காகத்தான் ஸ்கில் இந்தியா புரோக்ராம் கொண்டு வந்தாங்க தமிழ்நாடு தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு கூட தமிழ்நாட்டில் கூட இருக்குது ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த திறமையை வளர்த்தெடுக்க வேண்டும் அதுதான் வாழ்க்கையில் வந்து அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும் அப்படிங்கிறது இப்போ அந்த ஸ்கில்லெல்லாம் நம்ம வளர்த்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய படிக்கணும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும் நிறைய வாசிக்க வேண்டும் வாசிப்பதற்காக நாம் நூலகத்திற்கு வர வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா அறிவு நாலேஜ் இப்போ இந்த ஆஸ்கிலே பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூட் ஸ்கில் நாலேஜ் நாலேஜுங்கிறது கடைசியில் போயிடுச்சு அப்போ கல்வி என்பது அறிவை தேடுவதற்காக மட்டும் கிடையாது கல்வி என்பது நம்மளுடைய ஒழுக்கத்தை உருவாக்குவதற்காக நம்மளுடைய திறனை மேம்படுத்துவதற்காக அதற்கு பிறகுதான் அறிவை தேடுவதற்காக அப்போ நமக்கு ஒழுக்கம் திறமை அறிவு இருந்தால் வாழ்க்கையில் நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்கும் ஜெயிக்க முடியும் எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கும் திறமை என்பது யாருக்கு வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் திறமை சில பேருக்கு அது தெரியாது நமக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது தெரியாது நம்ம சொல்லுவோம் விளையாட்டாக சொல்லுவோம் அதாவது வந்து சில பேர் வந்து நாய் விரட்டும் போது தான் தனக்கு ஓட தெரியும்னே தெரியும் ஒரு ஒரு சம்பவம் கல்லூரியில் படிக்க போகிற ஒரு ஒரு சம்பவம் நடக்குது எங்கள் கல்லூரியில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு ஒரு ஆண்டு போட்டிகள் நடக்கும் கட்டுரை போட்டி கவிதை போட்டி பேச்சு போட்டி இந்த மாதிரி போட்டிகள் நடக்கும் யூத் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க அப்போ அங்கே ஒரு ஒரு அரங்கத்தில் வந்து ஒரு கவிதை போட்டிக்கான ஒரு ஒரு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது அப்போ அங்கே வந்து ஒரு நாற்பது ஐம்பது மாணவர்கள் உட்கார்ந்துருக்காங்க என்னுடைய சீனியர் மாணவர் நான் அப்போ தான் இயர் உள்ளே போகிறேன் என்னுடைய சீனியர் மாணவர் வந்து அங்கே உட்காந்துருக்காங்க கவிதை போட்டியில் எழுதுறதுக்கு நான் அவன்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறேன் போன உடனே வாத்தியார் ஒரு சார் உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்த உடனே அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சார் உள்ளே வந்த உடனே நான் வெளியில் எழுந்திரிச்சேன் ஏய் எங்களா போற உட்கார்ல அப்படின்ட்டார் நான் அப்படி உட்காந்துருக்கிறேன் உட்கார்ந்த உடனே இப்போ கவிதை போட்டி இப்போ நான் டைட்டில் சொல்ல போகிறேன் டைட்டில் சொல்லிவிட்டு ஆஃப் அன் ஹவர்ல எல்லாரும் எழுதி கொடுத்துட்ணும் அப்படிங்கிறார் நான் சும்மா உட்காந்துருக்கேன் ஏய் ஏன்டா பேப்பர் வாங்காமல் உட்காந்துருக்கேன் இந்தா பேப்பர் அப்படின்னு கொடுக்குறாரு என்னடா இது வம்பா போச்சு அப்படின்ட்டு நான் சும்மா உட்காந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு கவிதை தலைப்பு சொன்னாங்க காந்தியம் பற்றி சொன்னாங்க நான் எழுதுனேன் எழுதிட்டு என் பேரை போட்டால் அசிங்கமாக பேருமே அப்படின்ட்டு ஒரு சும்மா அந்த நேரத்தில் ஒரு பேர் கவியன்பன் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு அந்த பேரை போட்டுட்டு நான் பாட்டில் வந்துட்டேன் மூன்று நாட்கள் கழித்து கவியன்பன் இரண்டாவது பரிசு கல்லூரி முழுக்க தேடுறாங்க ஆலய கிடைக்கல ஆலய கிடைக்கல எவன் இருப்பான் எங்கள் வகுப்பில் வந்து சொல்லுதார் இந்த வாத்தியார் எவனோ ஒருத்தன் கவி அன்பன்னு ரெண்டாவது பரிசு வாங்கியிருக்கான் எவனுனே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு சார் நான் தான் சார் அப்படின்னு நீ தானா பரவாயில்லையா நல்ல கவிதை எழுதிருக்கே அப்படின்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் எனக்கு கவிதை எழுத தெரியும்னு அதன் பிறகு நான் கவிதை எழுத ஆரம்பித்து நான்கு கவிதை நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன் இன்னைக்கு அந்த கவிதை புத்தகத்தை படித்தாலும் எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கு நான் பத்து ஆண்டுகளுக்கு முன்னாலே அதெல்லாம் முடிச்சுட்டேன் கவிதை எழுதுறது கிடையாது கல்யாணம் தான் ஆயிடுச்சு அப்புறம் நம்ம கவிதை எழுத போறோம் அது காதலிச்ச பண்ணியா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கவிதை வருமா வரவே வராது அப்போ அன்னைக்கு எழுதின கவிதையை நான் இன்னைக்கு வாசித்து பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பா இருக்குது பாடா இல்லையாடா இப்படி இல்லாமடா எழுதியிருக்க அப்படின்ட்டு அதற்கான காரணம் எனக்கு வந்து நல்ல தெரியும் நான் பாலகுமாரன் நாவல்களை படித்ததாலையும் வைரமுத்து நாவல்களை படித்ததாலையும் பார்த்தசாரதி நாவல்களை படித்ததாலும் வாரதிதாசன் கவிதைகளை படித்தனாலையும் எனக்கு அதனுடைய தாக்கம் எனக்கு வந்திருக்கு அப்போ நான் நூலகத்தில் நான் நிறைய நேரத்தை வீணாக்கியதாக நினைத்த அந்த பொழுதுகள் என் வாழ்க்கையிலே எனக்கு உயர்வதற்கு என்னை இன்னொரு முகத்தை காமிப்பதற்கு பயன்பட்டிருக்கிறது என்று நினைத்தால் நிச்சயமாக எனக்கு பெருமையாக இருக்கிறது அதனால் தான் எந்த ஊருக்கு போனாலும் லைப்ரரிக்கு முதல்ல போயிடுவேன் கோயிலுக்கு போகிறனே இல்லையே லைப்ரரிக்கு போயிடுவேன் லைப்ரரியில் போய் சும்மா பார்த்துட்டே வருவேன் அதை விட எனக்கு ஒரு வெறி உண்டு எந்த நூலகத்தில் குறிப்பாக எங்கள் கல்லூரி நூலகத்தில் எந்த புது புக்கு வந்தாலும் முத முதல்ல நான் தான் தொடணும் அப்படிங்கிற ஒரு வெறி அந்த புக்கை போய் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்துடுவேன் என் கைப்படாத நூலே கிடையாது அப்படிமே ஆனால் உள்ளே படிச்சிருக்க மாட்டேன் ஆனால் உள்ள கண்டன்ட்டு என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனால் டைட்டிலும் அந்த புக்கோட ஆதரவு எனக்கு தெரியும் எத்தனை டைட்டில் என்னுடைய சப்ஜெக்ட் சார்ந்த எத்தனை புது புத்தகம் வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த டைட்டில் மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆதர் யாருன்னு தெரியும் யார் பப்ளிஷர்னு தெரியும் புத்தகங்கள் எப்படி வருகிறது என்பது எனக்கு தெரியும் அந்த ஈர்ப்பின் காரணமாக என்னை ஒரு பதிப்பகராக மாற்றியது இன்னைக்கு நான் ஒரு பத்து ஆண்டுகளாக நான் வந்து மூணு ஆய்விதழ்களை நடத்தி கொண்டு வருகிறேன் மூன்று துறை சார்ந்த ஆய்விதழ்கள் இரண்டும் தமிழ் தமிழாய்வு சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கியத்திற்காக ஒரு ஆய்வுதலையும் நான் நடத்தி கொண்டு வருகிறேன் அந்த வேக அது அதெல்லாமே அந்த இருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஒரு நூல் எப்படி இருக்க வேண்டும் ஒரு 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 ஆய்விதல் எப்படி இருக்க வேண்டும் அதை எப்படி நடத்த வேண்டும் ஏகப்பட்ட பிரச்சனை உண்மையிலே புத்தகம் வெளியிடுதல் என்பது சாதாரண விஷயமே கிடையாது நான் ஒரு புத்தகம் அருமையாக எழுதி அதை நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய ரீகல் பப்ளிகேஷன்ஸு வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ரிசர்ச் மெத்தடாலஜி இன் காமர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு அந்த புத்தகம் அத்தனுடைய விலை எட்நூறு ரூபாய் நான் எங்கள் கல்லூரியில் முதல் முதலாக சரி போனா போது ஒரு பெசுமன் காப்பி கொடுப்பேமேனு கொடுத்தேன் கொடுத்துட்டு ரெண்டாவது அவர் அந்த கிளாஸுக்கு போகிற அந்த புத்தகத்தினுடைய ஜெராக்ஸ் அத்தனை பேர் வச்சுருக்காங்க மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சல் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு புத்தகத்தை நகல் எடுப்பது என்பது சர்வசாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் அது மிகப்பெரிய ஒரு துரோகம் என்பதை நாம் யாருமே நினைத்து பார்ப்பதில்லை இன்னைக்கு அதனால தான் இன்னைக்கு ஐபிஆர் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அறிவுசார் சொத்துரிமை சட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவில் மிக அதிகமாக பரவி கொண்டு வருகிறது வாசகர்களை உங்களுக்கு ஒரு ஒரு வேண்டுதல் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு நூலினுடைய பிரதியை ஜெராக்ஸ் எடுத்தால் அதுவும் சட்டப்படி குற்றம் குற்றம் ஆனால் நமக்கு அது கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கிறதே கிடையாது நம்ம ஒரு லட்ச ரூபா ஒரு ஒரு புத்தகத்தை நீங்கள் ஒரு ஒரு இரநூறு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு புத்தகத்தை ஒரு நூறு பிரதி ஐநூறு பிரதி நீங்கள் வெளியிட வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் ஒரு லட்ச ரூபா செலவாகும் அந்த ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த புத்தகத்தை வெளியிட்டு அதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை கொண்டு அந்த புத்தகம் எழுதி ஆசிரியருக்கு ராயல்டி கொடுக்கணும் ஆனால் இன்னைக்கு சந்தைக்கு வந்தவுடனே அந்த புத்தகத்தை பிரதி எடுத்து நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது தவறு என்பதை கூட நாம் தெரியாமல் இதே மேலை நாடுகள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஒரு குற்றமாக தண்டனையாக கருதப்படுகிறது எங்கள் ஆய்வு சார்ந்த துறைகளிலே சொல்லக்கூடிய பிளாஜரிசம் என்று சொல்லுவார்கள் இன்னைக்கு கூட இன்னைக்கு ஆய்வேடுகளில் கூட அப்படி வந்து விடுகிறது ஒருத்தன் பிஹெச்டி தீசிஸ் பண்ணியிருக்கிறான் அட்டையை மட்டும் கிழிச்சு போட்டு இவன் பேரை போட்டு இவன் பிஹெச்டி அவார்டு வாங்கிட்டு போயிடுறான் இதெல்லாம் நடக்குது அப்ப அதை தடுக்கணும் அப்படின்னா அந்த பிளாஜரிசம் அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் வந்து இன்னைக்கு அதெல்லாம் வந்து தடுத்துக்கிட்டுருக்கு ஆனாலும் கூட இந்த மாதிரியான தவறுகள் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஒரு ஆய்விதழில் ஒரு கட்டுரை எழுதுகிறோம் ஒரு ஆய்வு செய்கிறோம் ஒரு 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 கவிதை எழுதுகிறோம் ஒரு கதை எழுதுகிறோம் என்றால் நான் கற்றதை என்னுடைய மொழியில் எழுதத் தெரியணும் இன்னொருத்தன் புக்கில் இருந்து நான் அப்படியே காப்பி காப்பியடிச்சு எழுதக்கூடாது நான் பல்வேறு பல்வேறு நூலகம் படிக்கிற அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகளை வைத்து என்னுடைய சொந்த க அனுபவத்தை நான் வைத்து நான் ஒரு கட்டுரை எழுதுகிறேன் அவ்வளோதான் அது ஒன்றும் பெரிய ஒரு பெரிய ஒரு மந்திரம் இல்லை மாயம் இல்லை நல்லா இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் நான் தான் சொல்லுவேன் ஏல நீ அடுத்தவன் இருந்து எடுத்து எழுதாத அடுத்தவன் இருந்து எடுத்து எழுதுனது வந்து எவனோ பற்ற பிள்ளைக்கு ஓம்பேர இன்சில வைக்கிறதுக்கு சமம் அப்படிம்பே ரொம்ப கொச்சையாவே சொல்லுவேன் எதுக்கு நீ அப்படி செய்த உன்னால் எழுத முடிஞ்சால் எழுதி இல்லைன்னா உற்றுரு அப்படின்றேன் அப்போ அதை நாம் பெறுவதற்கு நிறைய வாசிக்கணும் வாசிச்சா தான் நமக்கு கொஞ்சம் யோசிக்க தோணும் அப்படி வாசிக்கல அப்படின்னா நம்மளால யோசிக்க முடியாது அதற்காகத்தான் இந்த கல்வி கல்வியின் முக்கியத்துவத்தை வந்து அதுக்காகத்தான் இன்னைக்கு தலைப்பை கூட நான் வந்து கற்றதனால் ஆய பயன் அந்த குரலினுடைய உண்மையான அர்த்தம் இறைவனை தொழுவதுதான் என்று சொல்லும் சில மொழிபெயர்ப்பாளர்கள் அந்த அதுக்கு விளக்கம் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா கற்றதினால் ஆய பயன் இந்த சமூகத்திற்கு அதனால் என்ன நன்மை ஏற்படுகிறது அதான் நீ படித்த படிப்பின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மை ஏற்படுகிறது நான் படித்த படிப்பின் மூலமாக இந்த சமுதாயத்திற்கு என்ன நன்மை ஏற்படுகிறது எனக்கு வேலை கிடைச்சிருக்கு எனக்கு வேலை கிடைச்சிருக்கு என் குடும்பத்திலே நான் தான் அரசு ஊழியர் முதல் அரசு ஆசிரியர் என்னுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாக மேம்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக வணிகவியல் துறை பேராசிரியராக நான் சொல்ல என்னுடைய பொருளாதாரம் மேம்படுகின்ற பொழுது அது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதாரமும் மேம்பட்டதாகத்தான் அர்த்தம் எனக்கு சம்பளம் கொடுத்தா நான் டாக்ஸ் பே பண்ணுவேன் என்னுடைய பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகும் வாங்கும் சக்தி அதிகமாகும் வாங்கும் சக்தி அதிகமாகின்ற பொழுது நான் அதிகமாக அரசாங்கத்திற்கு வரி கட்டுவேன் அரசாங்கம் அதிகமாக வரி கட்டுக வரி பெறுகின்ற பொழுது அந்த வரியின் மூலமாக இந்த சமூகத்திற்கு நிறைய மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்த முடியும் அப்படின்னா நான் கற்ற கல்வியின் மூலமாக இந்த சமுதாயம் முன்னேறிப்பதாகத்தானே அர்த்தம் அவ்வளோ தான் நான் இதுக்காக நான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு என் சம்பளத்தில் ஒரு பகுதியை வந்து தானம் பண்ணுறதோ தர்மம் பண்ணுறதோ கிடையாது அதர் அர்த்தம் கிடையாது ஒவ்வொருவரும் கல்வி கற்றால் அந்த கல்வியின் மூலமாக அந்த சமுதாய மேம்படும் அதை எல்லாவற்றையும் விட சமூக மாற்றம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னுடைய என்னை விட வயதில் குறைந்த ஒருவன் என்னுடைய தந்தையை பெயர் சொல்லி கூப்பிட்ட காலம் மாறி என்னுடைய கல்வியினால் நான் பார்க்கின்ற பணியினால் என் தந்தையை வயதை விட மூத்த ஒருவர் என்னை சார் என்று சொல்கிறாள் என்றால் இதை விட சமூக அங்கீகாரம் கற்றதினால் பெற்ற பயன் வேறு என்னவாக இருக்க முடியும் உங்க சமுதாயமே மாறி மாறிப்பெயரும் உங்க வாழ்க்கை முறையே மாறி இப்போ நான் படித்தேன் நான் வேலைக்கு போனேன் என்னுடைய மனைவி படித்தாங்க அவங்க வேலைக்கு போறாங்க என்னுடைய மகன் படிக்கிறான் அவன் வேலைக்கு போயிடுவான் அப்படி அந்த சமுதாயம் ஒட்டுமொத்த சமூகமுமே மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற முடியும் அதுதான் ஒரு தனி மனிதன் கற்றதினால் ஆய பயன் வள்ளுவர் என்ன நோக்கத்திற்காக சொன்னாருங்கிறது நமக்கு தெரியாது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லியிருக்கலாம் என்றாலும் கூட என்னுடைய பார்வையில் ஒருவேளை திருக்குறளுக்கு உரை எழுத வேண்டிய ஒரு வாய்ப்பு வந்தால் நான் அப்படித்தான் சொல்லுவேன் கற்றதினால் ஆய பயன் என்றால் இந்த சமூகத்திற்கு அதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்ன என்பதைத்தான் நான் சொல்லுவேன் அதனால தான் சொல்லியிருக்கிறார் தன்னுடைய திருக்குறளில் வந்து நாற்பது குரல்கள் வந்து இந்த கல்விக்காக சொல்லியிருக்கிறார் நாற்பதாவது குரலில் வந்து கல்விக்கு சொல்லியிருக்கிறார் பத்து குரல் கல்லாமைக்கு வந்து சொல்லியிருக்கிறார் பத்து குரல் கேள்விக்கு சொல்லியிருக்கிறார் பத்து குரல் அறிவுடைமைக்கு சொல்லியிருக்கிறார் பத்து குரல் இப்படி நாற்பது குரல் கல்வியின் சார்ந்து கல்விக்காக திருவள்ளுவரே தன்னுடைய திருக்குறளில் எழுதியிருக்கிறார் என்றால் கல்வியினுடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப அருமையா சொல்லிருக்கார் அந்த 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 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த குரல் கற்கள் எத்தனை பேர் அப்படி நம்ம கசடர படிக்கிறோம் வாசிக்கிறோம் அதான் இல்லையா பார்த்தல் வாசித்தல் படித்தல் கற்றல் புரிந்து கொள்ளுதல் செயல்படுத்துதல் இன்னைக்கு நம்ம வந்து அந்த வாசித்தல் அந்த நிலையோடு நின்றுகிட்டோம் கற்க கூட நமக்கு வரல லேர்னிங் வரல ஒன்லி வாட்சிங் ரீடிங் ஸ்டடியிங் லேர்னிங் கற்றல் என்பது லேர்னிங் நம்ம எதையாவது நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமா டெய்லி ஒரு அரை மணி நேரம் படித்தோம் அப்படின்னா அது வந்து படித்ததாக அர்த்தம் கிடையாது அதன் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொண்டோம் அதைத்தான் நம்ம சொல்றோம் இதைத்தான் திரு பாரதியார் சொல்றாரு நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எரிவதண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு பாரதி எதுக்கு கேட்டாரு என்னை நல்ல ஒரு அறிவாளியா படைச்சிட்ட என்னை நல்ல ஒரு அறிவாளியா படைச்சிருக்கிறார் அவரே அவர் பெருமையா சொல்றாரு இந்த படைச்சதுக்காக என்னிய வந்து படைச்சிட்டே இதனால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு நல்ல செயலை செய்வதற்கு எனக்கு ஏன் ஒரு வல்லமையை கொடு அப்படின்னு கேட்குறேன் அப்போ ஒரு தனி மனிதனுடைய கல்வி ஒரு தனி மனிதனுடைய கற்றல் ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்மால் உணர முடிகிறது அப்படித்தானே நாம் கற்க வேண்டும் ஒவ்வொரு கல்வியிலும் அப்படித்தானே நாம் மாற வேண்டும் படிப்பாள சாதித்தவர்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் அப்படின்னு சொன்னா எனக்கு அம்பேத்கர் இன்னைக்கும் இன்னைக்கும் லண்டனில் இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நூல்களையும் படித்த ஒரே மனிதன் என்ற பெருமையை பெற்றவர் அவருக்கு மார்பளவு சிலை அந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்திலே இன்றைக்கும் நிறுவன கற்றல் ஒரு மகர் சமுதாயத்தில் பிறந்து ஒரு சமூகத்திலே ஒடுக்கப்பட்ட நிலையில் இருந்து வந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மறக்க முடியாத மறைக்க முடியாத ஒரு தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு அவர் கற்றலுக்காக செலவு செய்த நேரம் கற்றலுக்காக அவர் 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 செய்த தியாகம் அவரை விட படித்தவர்கள் மெத்த படித்தவர்கள் மிக குறைவு அதனால்தான் அத்தகைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பொறுப்பை அம்பேத்கர் அவரிடம் சமர்ப்பிக்க சமர்ப்பிக்கப்பட்டது இன்றளவும் உலகம் போட்டும் ஒரு உன்னதமான தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தலைவர் இப்போது நாம் வாழும் காலத்தில் ஒரு கடற்கரை கிராமத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் பிறந்து தன்னுடைய கல்வியின் மூலமாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக முடியும் என்று நிரூபித்து காட்டியவர் அப்துல் கலாம் அவர்கள் நாங்கள் சில காலங்கள் இந்த மீடியாவில் வந்து சன் டிவி இந்த மாதிரியான டிவிலெல்லாம் வந்து மக்கள் டிவி ஜெயா டிவிலெல்லாம் வந்து இந்த சொல்லரங்க நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளராக அந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவில் இடம்பெற்றிருந்தோம் அப்போ எங்களுக்கு ஒரு ஒரே கண்டிஷன் தான்

அவருடைய சமூக பின்னணி என்ன அவருடைய பொருளாதார பின்னணி என்ன அவருடைய அரசியல் பின்னணி என்ன அந்த பின்னணியை இல்லாமல் எந்த பின்னணியும் இல்லாமல் தான் கற்ற கல்வியின் மூலமாக இந்த நாட்டின் மிகப்பெரிய ஜனாதிபதியாக அதுவும் மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மக்கள் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார் என்றால் கற்றதனால் ஆய பயன் அதை வேறு என்ன அதான் அவருடைய கற்றதினால் ஆயப்பயன் அப்படிப்பட்ட பயன் இன்னும் சொல்ல போனால் எனக்கு தெரிந்த ஒரு 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 உண்மை சம்பவம் அல்லது எனக்கு நான் நேரடியாக நான் பார்த்த ஒரு சம்பவம் சந்தித்த ஒரு நபர் இங்க இதே சென்னையிலே சேரி பகுதியிலே வாழக்கூடிய ஒரு சிறுவன் மிக ஏழை ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவர் தன்னுடைய தாயார் பாத்திரம் கழுவி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை எட்டாம் வகுப்பு வரை பள்ளிக்கு சென்று அதன் பிறகு படிக்காமல் பல லாட்ரி சீட்டு விற்கிறது வந்து ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குறது இப்படி வேலை பார்த்து கொண்டு பார்ட் அந்த கரசில் வந்து பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு மிக சொற்ப மதிப்பெண்கள் பெற்று நந்தனம் அரசு கல்லூரியிலே பிஏ படிக்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றான் அங்கே போனால் ஏ ஓ மார்க்குக்கு நீ வந்து ரொம்ப கம்மியாக மார்க் எடுத்திருக்க உன் மார்க்குக்கெல்லாம் ஒரு டிகிரியும் கிடையாது வேணால் பிஏ இங்கிலீஷு லிட்ரேச்சருக்கு வேணா சேர்ந்துக்கிறியான்றாங்க ஏன்னா ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக பிஏ லிட்ரேச்சர் யார் படிப்பான்னா ப்ளஸ் டூவில் நாலு அட்டம் வச்சுருக்கவன் தான் படிப்பான் அவனுக்கு தான் கொடுப்பாங்க ஆனால் இன்றைக்கி பிஏ லிட்ரேச்சருக்கு தான் ஃபஸ்ட்டு ரேங்கு ஆர்ட்ஸ் காலேஜில் ஃபஸ்ட்டு லிட்ரேச்சர் தான் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் கம்ப்ளீட் ஆகுது ஸோ வேற வழி இல்லாமல் அங்கே போய் படிக்கிறாப்ல ஏதோ தக்கு முக்கு தடவி நாலு வருஷம் படித்து கஷ்டப்பட்டு குறைந்த மதிப்பெண்களில் பாஸ் பண்ணிவிட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ட்டு போய் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் போய் சேர போகிறார் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் சொல்கிறாங்க எப்போ ஐஏஎஸ்ங்கிறது ஒரு படிப்பு கிடையாது அது ஒரு போட்டி தேர்வு எக்ஸாம் அந்த எக்ஸாமை நீ எழுதி அந்த ஆல் இண்டியா லெவலில் எக்ஸாம் அந்த எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணாதான் நீ ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படின்ற உடனே இவர் அதுக்கப்புறம்தான் ஐஏஎஸ்னால் என்னன்னு தெரியுது அதுக்கப்புறம் அதற்கான தேடல்களில் ஈடுபட்டு மிக கடுமையாக போராடி படித்து நிறைய வேலை கிடைக்கிது அவருக்கு டிஎன்பிசியில் நிறைய வேலை கிடைக்குது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் நிறைய வேலை கிடைக்குது எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் கிராம அந்த ஊர் மக்கள்லாம் திட்டுறாங்க பைத்தியக்கார பயலாக இருக்கேடா டிஎன்பிசி குரூப் ஒன் பாஸ் பண்ணியிருக்க ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் பாஸ் பண்ணியிருக்கேன் வேலைக்கு சேராமல் இப்படி வீணாக்குதே அப்படின்னு திட்டிருக்காங்க எதையுமே பொருட்படுத்தாமல் என்னுடைய கனவு ஐஏஎஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லட்சியத்தோடு படிக்கிறார் படிச்சுட்டு அந்த படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு ஒரு மனமாற்றம் வருது ஐஏஎஸ் விட ஐஎஃப்எஸ் ஐஎஃப்ஆர்எஸ் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெவன்யூ சர்வீஸில் சேர்ந்துட்டு இன்னைக்கு சென்னை மாநகரத்தினுடைய டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் நந்தகுமார் அப்படிங்கிறவர் இருக்கார் அதே அந்த லைப்ரரி கூட வந்திருப்பார் மிக எளிமையான மனிதர் இவ்வளோதான் இருப்பார் எப்பொழுது எங்கள் கல்லூரிக்கு மாணவர்களோடு பேச வேண்டும் ஒரு ஒரு தன்னம்பிக்கை பேச்சு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உடனே சாதாரணமாக வந்து பேசிட்டு போவார் அஞ்சு பைசா எதிர்பார்க்க மாட்டார் எந்த விதமான ஃபார்மாலிட்டிஸும் எதிர்பார்க்க மாட்டார் அவருடைய வாழ்க்கை அவரை எங்கள் மாணவர்கள் அவர் பேசினதுக்கு அப்புறம் எங்கள் மாணவர்களுடைய முகமே மாறி போச்சு என்னடா இது நம்ம ஐஏஎஸ்னா ஐஎஃப்எஸ்னா என்னமோ பெரிய படிப்போ அது டெல்லியில் போய் படிக்கணும்பாங்க சென்னையில் போய் படிக்கணும்பாங்க பெரிய ஆட்கள் தான் படிப்பான்னு சொல்லுவாங்க சிபிஎஸ்சிலலாம் படிச்சிருக்குன்னு சொல்லுவாங்களே என்ன சாதாரணமான ஒரு ஆள் பள்ளிக்கூடமே போகாத ஒரு ஆள் படிச்சிருக்காரு அந்த வேகம் உத்வேகம் அவருக்கு வந்திருக்கு அப்போ அந்த நந்தகுமார் ஐஎஃப்ஆர்எஸ் அந்த அந்த டெப்டி கமிஷனர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அவர் எவ்வளவு கற்றிருப்பார் எவ்வளவு படித்திருப்பார் கற்றதினால் ஆய பயன் இன்னைக்கு அவர்களை எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்பதை நாம் வேண்டும் அதுதான் அவர் கற்றதினால் ஆய பயன் அந்த பயனை ஏன் நாம் பெற முடியவில்லை இப்போ எத்தனையோ எத்தனையோ அறிஞர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் படிப்பின் மூலமாக சாதித்தவர்கள் இந்த தலைவர் இன்னைக்கு இந்தியாவினுடைய இந்தியாவிலே நாம் வந்து ஆசிரியர் திறமாக கொண்டாடக்கூடிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய கல்வியாளர் மிகப்பெரிய கல்வியாளர் அவருடைய பிறந்த நாளை நாம் நாடு முழுவதும் ஆசிரியர் திறமாக கொண்டாடுகிறோம் எவ்வளவு கற்றதினால் அவர் அந்த உன்னத நிலைக்கு வந்திருப்பார் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே துணைவேந்தராக இருந்துவிட்டு கல்கத்தா பல்கலைக்கழகத்திலே துணைவேந்தராக இருந்து அவர் அந்த பதவியில் இருந்து வருகின்ற பொழுது அவரை குதிரை வண்டியிலே வைத்து குதிரையை கலைத்து விட்டு அந்த மாணவர்கள் அவரை இழுத்து சென்றதாக வரலாறு சொல்கிறது அதல்லவா அவர் கற்றதனால் ஆய பயன் அந்த கல்விக்கு அந்த ராதாகிருஷ்ணன் என்ற தனி மனிதனுக்காக அல்ல அவர் கற்ற கல்வியினால் அவர் செய்த பணியினால் அந்த மாணவர்கள் அவர் மீது அத்தகைய ஆர்வத்தை செலுத்தியிருக்கிறார் தயால் சர்மா அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார் ஒருமுறை அரசுமுறை பயணமாக அவர் அரபு நாட்டுக்கு செல்கிறார் அந்த குவைத்து அந்த நாட்டுக்கு செல்கிறார் அரசு முறை பயணமாக சென்றால் அங்கே அரசு மரியாதை அவர்களுக்கு வழங்கப்படும் சிவப்பு கம்பளம் வழங்கப்படும் அது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் இராணுவ மரியாதை கொடுப்பார்கள் ஆனால் சங்கர்தயால் சர்மா அவர்கள் சென்ற பொழுது அந்த நாட்டின் அதிபரே அவருக்கு காரை ஓட்டி கொண்டு அவருக்கு அவர் அவரை அழைத்து சென்றிருக்கிறார் இது மிகப்பெரிய விவாதமாக மாறியது ஒரு நாட்டினுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் இன்னொரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு கார் டிரைவராக பணியாற்றியது மிகப்பெரிய குற்றம் இது நம்மளுடைய நாட்டின் பெருமையை சீர்குலைப்பதாக இருக்கிறது என்று எதிர்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டுகிறது அப்பொழுது அந்த அதிபர் சொல்லுகிறார் சங்கரதயால் சர்மா என்பவர் இந்தியாவின் ஜனாதிபதி அவர் அரசு முறை பயணமாக இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் நான் இந்த நாட்டின் அதிபதி அதிபர் ஆனால் நான் இந்த நாட்டின் அதிபதி அதிபராக சங்கர்தயாள் சர்மா அவர்களை நான் அழைத்து வரவில்லை அவரிடம் பயின்ற மாணவன் என்ற காரணத்தினால் நான் அவரை அழைத்து வந்தேன் என்று பெருமையாக சொல்லியிருக்கிறார் அந்த அதிபர் அவர்கள் சங்கரதையாள் சர்மா டெல்லியிலே ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது இங்கே பயின்றிருக்கிறார் ஒரு ஆசிரியருக்கு கற்றதினால் ஆய பயன் இதைவிட மிக பெரிய பெரிய பயன் என்னவாக இருக்க முடியும் அதுதானே அவருடைய கற்றதினால் பயன் கல்வி என்பது ஒரு மனிதனை படிக்க படிக்க பட்டை தீட்டி கொண்டே இருக்கும் இன்னைக்கு ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் எண்பது வயசு தொண்ணூறு வயசுல நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க நூலகத்துக்கு வந்து எதை கற்றுக்கொள்வார்கள் அந்த கற்றலின் மூலமாக அவர் வாழ்க்கையிலே எதை சாதிக்கப் போகிறார்கள் ஆனாலும் ஒரு வெறி வேகம் நாம் இறப்பதற்குள் எதையாவது ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற முதியோர்கள் இருக்கின்ற இந்த நூலகத்திலே இந்த நாட்டிலே ஏன் இளைஞர்கள் படிப்பதை ஆர்வம் குறைந்து கொண்டிருக்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் இளைஞர்கள் நிறைய படிக்கணும் படிப்பதற்கான ஆர்வம் தகவல் தொழில்நுட்பம் என்பது மிகவும் மிகவும் கொடுமையான ஆயுதம் என்னை பொறுத்தவரையில் அந்த ஆயுதத்தை வைத்து ஒரு ஆளையும் வெட்டலாம் ஒரு ஆப்பிள் பழத்தையும் வெட்டலாம் இப்பொழுது ஒரு ஆலை வெட்டி கொண்டிருக்கிறது என்று அது ஆப்பிள் பழத்தை வெட்டும் ஆயுதமாக நாம் போகிறோம் மூழ்கி கிடைக்கிறார்கள் நினைக்கின்ற பொழுதே என்னுடைய நேரத்தை கூட நானே வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் என்னுடைய நேரத்தை கூட இந்த தகவல் தொழில்நுட்பம் இந்த சமூக ஊடகம் என்று சொல்லக்கூடிய இந்த சோசியல் மீடியாஸ் பேஸ்புக் வாட்ஸ்அப்பு சராசரியாக இரண்டு மணி நேரத்தை எடுத்துக்கொள்கிறது ஒன்றுமே வராது ஆனாலும் தடவி தடவி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் அதுலேயும் இந்த பார்வேர்டு மெசேஜ்னு ஒன்று இருக்கு பாருங்கள் எலவு எப்பா நம்ம போட்டது பத்து நாள் கழித்து நமக்கே திரும்பி வருது எதையுமே வாசிப்பது கிடையாது அதைத்தான் நான் சொன்னேன் மாணவர்கள் வாசிப்பதே கிடையாது நீங்கள் ஒரு செய்தி வருகிறது என்றால் அதை படித்து பார்த்து அது உண்மையா இது நல்லதா கெட்டதா இவருக்கு நான் பார்வேர்டு செய்கிறேன் என்றால் அது அவருக்கு தேவையா என்று என்றாவது யாராவது நினைத்தது உண்டா கிடையவே கிடையாது டங்குன்னு ஒரு சத்தம் வந்தால் டக்குன்னு அமைக்க அடுத்தவனுக்கு அனுப்பிச்சி விட்டுறது இது என்ன இது ஆர்வ ஆர்வக்கோளாறு கெட்ட ஆர்வ கோளாறு எனக்கு தெரிந்த செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது நாலேஜ் மேனேஜ்மெண்ட் ஆனா எனக்கு தேவையில்லாத குப்பையை உனக்கு ஒன் தலையில் கொட்டுவது தான் இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் பார்வர்டு செய்கிறது நம்ம வீட்டில் நல்ல இதுக்கு இப்படி கற்பனை பண்ணி பாருங்க அனுப்ப மாட்டீங்க உங்க வீட்டை நல்லா சுத்தம் பண்றீங்க நல்லா கழுவுறீங்க கிளீன் பண்றீங்க அழுக்கு குப்பை கை வச்சாலே அசிங்கமா இருக்குது அப்படியே எடுத்துகிட்டு போய் பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல கொட்டுறீங்க பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி இருக்கும் அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் உங்க வீட்டில் கொட்டினா எப்படி இருக்கும் அப்படித்தான் நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய பார்வேர்டு மெசேஜ் தயவு செய்து அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராயுங்கள் படித்து பாருங்கள் குறைந்த பட்சம் படித்து பாருங்கள் அந்த அப்போ படிக்கணும் படித்தா நமக்கு புரியும் வாசிச்சா நமக்கு புரியும் கற்றால் நமக்கு புரியும் இது இவனுக்கு அனுப்புகிறோம் என்றால் அது தேவையா இல்லையா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படி தேவையில்லாத செய்தியை நான் எதற்காக இன்னொருவனுக்கு அனுப்ப வேண்டும் அப்ப இந்த தகவல் தொழில்நுட்பம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வாசிக்கின்ற பழக்கத்தில் இருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கி கொண்டே போகிறது அது ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய சீர்கேடு என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும் நாம் தொடர வேண்டும் நம் இளைய சமுதாயத்திற்கு மாணவர்களுக்கு நாம் வாசிப்பதை கற்றுக் கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக நீ ஒரு அரை மணி நேரம் படி ஒரு மணி நேரம் படி புரியுதோ புரியலையோ புத்தகமே வாங்குறது கிடையாது இன்னைக்கு மாணவர்கள் ஸோ அப்படி வாசிப்பதை நாம் கற்றுக் பொழுதுதான் இந்த சமுதாயம் நல்ல சமுதாயமாக முன்னேறிய சமுதாயமாக மாறும் என்று கூறி உங்களிடம் இந்த பொன்மாலை பொழுதில் விடைபெறுகிறேன் நன்றி நன்றி கலந்துரையாடலுக்கான நேரம் வாசகர்கள் கேள்வியை ஒளிவாங்கியில் மட்டுமே பதிவு செய்யவும் இந்த நிகழ்வு இணையத்தின் வழியாக ஒளிபரப்பப்படுவதால் கேள்வியுடன் தங்களது பெயரினை பதிவு செய்யுங்கள் धन्य है सर ये ये बहुत सी लैंग्वेज इस तरीके सिस्टम इस अरिस्टोटल इंटरप्रेटेशन पहले कम्युनिकेशन दूसरे आर्गुमेंट तीसरे इस ऑरेशन वो कि वह इस वेरी सिंपल यह इस नॉट हार्ड पहले चीज ग्रामैटिकली और अनग्रामैटिकली बस यो टॉक स्पीक एंड स्किल फॉरगेटेबल एंड ग्रामेटिकल

That education is also three, uh, the same like you sense, nonsense, conscience. Okay. Huh? Uh, basically, this is a, because this <coughs> is the Greek knowledges. Yeah. Mm. Moreover, mm. the fundamental knowledge in the world, nobody knows in modern world of the knowledge of the students. Okay. Okay, sir. Because the fundamental is the Greeks. Every word in the Western world, anything in the world, mm. the fundamental knowledge is the only Greek knowledges, the technologies. And mankind and human. Okay. All is a developing for the only development of the science and education is a very much. I liked your humor of the speech. Thank you, sir. I am expecting any question from you. Okay, I uh, question. Yeah, you please raise okay. one question because okay. uh, just uh, I want to get some information. Okay, I yeah. asking the question. Yeah. Mm. Just the man is a so unified, the universalism.

universalism, mm. because birth and death in also mm. in the living species in the world. Mm. so far, the man is unified, in the universalism. Yes. Yeah, man, mm. space, mm. and time. Yeah. what, this is the time? you are talking about the knowledge and education. yes, this is a time. Yes, the power of love, throughout the knowledge, yes, yes, yes. yeah, you tell me, just think about that space and time, yes. scientifically. எஸ் சார் ஏன்னா வந்து இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எல்பிஜி நம்ம எல்பிஜி அப்படிங்கிறது சோசியலி இப்போ ஒரு 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 கிராமத்தில் உள்ள அல்லது வந்து ஒரு 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 ஹவுஸ் ஒய்ஃபிட்ட கேட்டால் லிக்யூடு பெட்ரோலியம் கேஸ் அப்படிம்பாங்க ஒரு எக்கனாமிஸ்ட்டு எங்களை மாதிரி காமர்ஸ் ப்ரோஃபஸ்ட்டை கேட்டால் லிபரலைசேஷன் ப்ரைவேட்டைசேஷன் குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளோபலைசேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அப்போதைய பிரதமர் ந அவர் நரசிம்மராவ் அவர்கள் இருக்கும் பொழுது நம்மளுடைய மன்மோகன் சிங் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது இந்த கான்செப்டை இங்கே கொண்டு வந்தாங்க நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு ஆரம்பத்தில் பட் இன்னைக்கு வந்து நோயிங்லி ஆர் அந்நோயிங்ளி த குளோபலைசேஷன் இஸ் த ஒன்லி கான்செப்ட் எவ்ரிவேர் ஸோ நம்ம இப்போ வந்து வி ஆர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து த குளோபலைசேஷன் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் ஃபார் எவ்ரி திங் இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த யூனிவர்சலைசேஷன் அதைத்தான் நம்ம குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த குளோபலைசேஷன் கான்செப்ட் படி ஒன் கல்ச்சர் ஒன் மார்க்கெட் ஒன் லாங்குவேஜ் ஒன் கல்ச்சர் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கல்ச்சரல் டிஃப்ரன்சஸ் அப்படிங்கிறது வந்து பெரிய அளவில் நம்ம நாட்டில் கிடையாது எங்கேயுமே கிடையாது அதேமாதிரி லாங்குவேஜ் அப்படிங்கிறது இட் இஸ் த இங்கிலீஷ் இஸ் த ஒன்லி லாங்குவேஜ் டு கம்யூனிகேட் டு எனிவேர் த வேர்ல்டு நம்ம சொல்லுவோம் சில நாடுகளில் வந்து அவங்களுடைய தாய்மொழியில் தான் முன்னைக்கும் கல்வி கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் சீனாவை சொல்லுவோம் ஜப்பானை சொல்லுவோம் ஃப்ரான்ஸை சொல்லுவோம் ஆனால் அந்த நாடுகளில் கூட இன்றைக்கி ஆங்கிலத்தை வந்து கற்றுக் கொடுப்பதற்கு மிக தீவிரமாக பயிற்சி இருக்கிறார்கள் ஸோ அதனால் சார் சொன்ன மாதிரி யூனிவர்சலைசேஷன் தட் குளோபலைசேஷன் அன் அவாய்டபுள் ஃபார் ஏ பர்சனல் டே டே லைஃப் ஓகே கேளுங்க சார் சார் வணக்கம் சார் உங்களுடைய ஸ்பீச் ரொம்ப ஜாலியாகவும் மோட்டிவேட் பண்ற மாதிரி இருந்தது நன்றி சார் சார் உங்களுடைய பார்வை கல்வியில் வந்து கற்க கூடாதது பாலியல் கல்வி பத்தி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப அதாவது சில செய்திகளை ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷன் இந்த ஹோமோஜீனியஸ் பாப்புலேஷன் ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷன் சொல்லுவாங்க இப்போ இது வந்து ஒரு ஹெட்ரோஜீனியஸ் பாப்புலேஷன் அதாவது பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட ஏஜ் குரூப்பான மக்கள் இருக்கக்கூடியது பாலியல் கல்வி என்பது வந்து அதை ரெண்டு வகையாக நம்ம சொல்லணும் பண்பாடு சார்ந்த பாலியல் கல்வி பாடம் சார்ந்த பாலியல் கல்வி நீங்கள் பயாலஜியில் வந்து நீங்கள் வந்து அனாட்டமி படிக்கும்போது அது வந்து பாடம் சார்ந்த பா பாலியல் கல்வி அந்த வகையில் தான் நம்ம சொல்லணும் நீங்கள் பண்பாடு சார்ந்த பாலியல் கல்வியில் நம்ம நாடு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும் இன்னைக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் பாலியல் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் நம்ம நாட்டில் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது இதற்கான கல்வி அப்படிங்கிறது வந்து நம்ம பண்பாடு சார்ந்து சொல்லி கொடுக்கணும் இப்போ நீங்கள் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கூட பிறந்த தங்கச்சியோ அக்காவோ ஒரு வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்தில் உட்கார்ந்த அறிவு கெட்டவனே வயசுக்கு வந்த பிள்ளை பக்கத்தில் போய் உட்காருதே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு நம்ம நாகரிகம்ங்கிற பேரில் நம்ம எப்படி போயிட்டு இருக்கோம் இன்னைக்கு அதைத்தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் குட்டு டச்சு பேடு டச்சுன்னு சொல்லி கொடுங்க அப்படின்றோம் குட்டு டச்சு பேடு டச்சுங்கிறத பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது கிடையாது பயலுக்கு சொல்லிக் கொடுக்கணும் என்னுடைய கருத்தாதான் கடந்த வாரம் கூட மகளிரியல் துறையில் வந்து ஒரு 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 கருத்தரங்கம் நடந்துச்சு பெண்கள் பாதுகாப்பு குறித்து அப்போ நான் வந்து சொன்னேன் பெண்கள்கிட்ட போய் இதை சொல்லாதீங்க பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பெமினிசத்தை பற்றி பெண்கள்கிட்ட பேசாதீங்க ஆண்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு அப்போ குட்டு டச்சு பேடு டச்சு அப்படிங்கிறத வந்து மாணவர்கள் ஆண்கள்கிட்ட பசங்கள்கிட்ட சொல்லி கொடுங்க அவன்கிட்ட வந்து சொல்லி கொடுங்க நீங்கள் வந்து அது ஒரு பெண் அந்த பெண்ணை நீ ஒரு பெண்ணாகத்தான் பார்க்க வேண்டும் அந்த பெண்ணுக்கும் ஒன்றிய மாதிரி ஒரு ஒரு மனசு இருக்குது அந்த பெண்ணும் இந்த சமூகத்தில் ஒரு அங்கம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவனுக்கு புரியும் நீங்கள் பா பொண்ணுங்கிட்ட போய் சொல்லி கொடுத்தீங்கன்னா அது புரியாது ஸோ பாலியல் கல்வி அப்படிங்கிறது வந்து காலகாலமாக நாம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடியது தான் ஆனால் பொது வெளியில் நம்மளால் திறந்த மனதோடு அதை பற்றி விவாதிப்பதற்கு கல்வி நிறுவனங்களும் சரி கல்வி அமைப்பு முறையும் சரி தயாராக இல்லை என்பது தான் என்னுடைய கருத்து அது முடியவும் முடியாது இப்போ நானே நிறைய விஷயங்கள் மறைச்சி மறைச்சு தான் பேச வேண்டியது இருக்குது ஒரு மேலை நாட்டில் அது தாராளமாக பேசுவாங்க ஆனால் இங்கே அது வந்து அது வந்து ஒரு இலைமறைக்காயாகத்தான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இது என்னுடைய கருத்து வணக்கம் வணக்கம் என் பேர் சுப்ராயில் நான் வந்து சென்னைக்கு வெளியிலிருந்து வந்தவன் திண்டிவனம்ன்ற ஊரில் இருந்து வந்தவன் ப்ளஸ் ஒன் லெவன்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படிக்க வந்தேன் சராசரி மார்க்கை முப்பத்தான் எடுத்திருந்தேன் இரநூத்தி பத்து மார்க்கை டோட்டல் ஆறு சப்ஜெக்டில் ஃபஸ்ட்டு இந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் வந்தேன் நந்தனா ஆர்ட்ஸ் காலேஜுக்கு தான் வந்தேன் நீங்கள் சொன்ன அந்த இன்சிடெண்ட்டை நான் தான் அனுபவித்தேன் ஓ ஏன்னா நான் வந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் ஏபிசிடி படிக்கலை ஆறாவது தான் ஏபிசிடி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை நான் வளர்த்துக்கிட்டேன் ஏவிசிடியை சொல் சொல்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் படிக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன் அது வந்து இங்கே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து செகண்ட் லேட்ஸில் பாஸ் பண்ணால் இதே அண்ணா என்ன இதில் நந்தனம் ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுட்டு அதுமறுப்பாடு ஐடிக்கு போனேன் எல்லா டெக்னாலஜியும் கற்றுக்கிட்டு இடையில் பல கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒர்க் பண்ணிவிட்டு இந்திரா காந்தியினுடைய ஆர்வத்தால் எல்லா மொழியும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிக் கொடுத்ததுனால இந்தி கற்றுக்கிட்டேன் இதுக்காக டெல்லியில் போய் ரெண்டு வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்தியும் உருதும் அரபிக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன் இதனால் இந்தியன் தூதுர் ஆலயத்தில் எனக்கு எண்பத்தி மூணில் விலை கிடைச்சிது இருபத்தஞ்சி வருஷம் அப்ராடில் இருந்தாங்க ஏழு நாட்டில் ஒர்க் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு சவுதி அரேபியாவில் இருந்தேன் முத மொத தமிழ்நாட்டில் இருந்து அதாவது கன்ஃபார்ம் இல்லாத தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்போ எனக்கு சம்பளம் வந்து பத்தாயிரம் தான் ஸ்டார்டிங்கில் நான் வாங்கிறது எயிட்டி த்ரீயில் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் போய் எனக்கு அது பிறகு ஐம்பதாயிரம் சம்பளம் வரைக்கும் நான் வேலை செய்தேன் எனக்கு அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சது இந்திய தூதுரலயத்தில் வேலை செய்கிறவங்க பூரா நார்த் இந்தியன்ஸாக இருக்காங்க நானும் இந்தியே பேசுறதுனால கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நான் தெரியவே தெரியாது தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்து வந்து வேலை செய்தவங்க கேரளாவிலேருந்து வந்து வேலை செய்தவங்க ஆந்திராவிலேருந்து வேலை செய்தவங்க எல்லாரும் வந்து காமனாக வந்து அவங்கவுங்க மொழியில் தான் பேசுகிறாங்களொழி அவங்களுடைய ப்ராப்ளத்தில் என்னால் தெரிஞ்சிக்க முடியல நான் இந்த மொழி தெரிஞ்சதுனால கேட்டு அவங்களுடைய ப்ராப்ளத்தை எம்பசிக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சது ஏன்னா இவங்களுடைய மொழியை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை அரபில் எழுதி அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணேன் அப்போ தான் தெரிஞ்சுது நான் யார் அப்படின்னு அவங்களுக்கு அதனால் எனக்கு வந்து சான்சர் கிடச்சிது மூணு வருஷத்துக்கு ஒருத்தோடு பல நாட்டுக்கு என்ன தூதுர் ஆலயத்தில் மாற்றலாங்க நன்றி எஜிப்டில் போனேன் அபுதாபியில் இருந்தேன் துபாயில் இருந்தேன் ஷார்ஜாவில் இருந்தேன் பஹ்ரைனில் இருந்தேன் லாஸ்ட்டாக துபாயில் இருந்தேங்க நான் இருபத்தஞ்சி வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன் சார் ஏன் அப்படின்னா இந்த மொழி தெரிஞ்சதுனால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது ஆனால் என்னுடைய படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே இல்லை சார் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மொழி தெரிஞ்சதுனால தான் எனக்கு இவ்வளோ நாட்டு நாட்டுக்கு போக முடிஞ்சது நன்றி நன்றி என்னுடைய எம்பசியினுடைய கார்டு இருக்குங்க ஐ ஷோ யூ தட் ஒன் இன்னைக்கும் தமிழ்ல வலது பக்கம் இருந்து இடது பக்கம் எழுதக்கூடிய ஒரு ஆள்ல நான் ஒரு ஆள் சார் இதை நான் வந்து ஆறாவதுலேயே கத்துக்கிட்டேன் சார் அதனால தான் எனக்கு இன்னைக்கு அரபு வந்து வலது பக்கம் இருந்து எழுதுவேன் இங்கிலீஷையும் அதே போல இருந்து எழுதுவேன் சார் லெட்டர்ஸே எழுதுவேன் நீங்க சொல்ல சொல்ல வலது பக்கம் இருந்து இடது பக்கம் நோக்கி எழுதுவாங்க இதனால தான் சார் எனக்கு வந்து அம்பேசிலே வந்து வேலை கிடச்சிதுங்க உலக நாட்டிலே ரெண்டு மொழி சார் அரபம் உருதம் தான் வலது பக்கம் இருந்து இடது பக்கம் எழுதுறது அதை மாற்றி காட்டணும் அப்படின்னு தமிழ் இதே போல எழுதி காமிச்சேன் சார் அவங்களுக்கு ஹவு டு யூ நோ தட் டு அப்படின்னு கேட்டாங்க ஐ ஷோ யூ தட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தால் இதை எழுதி கண்ணாடி எதற்க காமிச்சு அந்த எழுத்த பாருங்க சார் ஆன்டி கிளாக் வயசில் இது மாறும் அப்படின்னு சப்போஸ் ஒரு ஒரு ஒயிட் கிளாஸ் இருக்குது அப்படின்னா அது எதற்கு ஆப்போசிட்டில் வச்சு பார்த்தோம்னா நேர்

எந்த மொழி அப்படிங்கறதெல்லாம் முக்கியம் கிடையாது எந்த மொழி வாய்ப்பு கிடைச்சாலும் கத்துக்கணும் எந்த சூழ்நிலையும் ஒரு மொழி இன்னொரு மொழியை அழித்து விட முடியாது தமிழ் மொழியில வந்து நம்ம இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கறதுனால தமிழ் மொழி விடும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு எண்ணம் தமிழ் மொழி வாழ வேண்டும் என்றால் பிற மொழியின் மூலமாகத்தான் தமிழ் மொழியினுடைய தொன்மையும் பன்மையும் உலகத்திற்கு எடுத்து சொல்ல முடியும் நீங்க தமிழ்லே தமிழ் மொழியினுடைய தொன்மையை எடுத்து சொன்னா யாருக்கு புரியும் இப்போ அதற்காகவாவது நீங்கள் தமிழை நேசித்தால் தமிழ் மொழியின் மீது உங்களுக்கு மாறாத பற்று இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு உலக மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியின் மூலமாக தமிழ் மொழியை இந்த உலக அரங்கத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதுதான் சாரை போன்ற சில பேருனுடைய மொழியால்

இங்க கற்றலில் குறைபாடா இல்ல கற்பித்தலில் குறைபாடா இப்போ அந்த அந்த ஸ்கில்ல வந்து இந்த ரெண்டு காலேஜையும் ஒப்பிட்டு பார்க்கும் போது இப்போ மாணவர்கள் எல்லாம் ஒரு நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஒரே பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி ஒரு கல்லூரியினுடைய மாணவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இன்னொரு காலேஜ்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் பசங்க வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறாங்க அப்படித்தானே திறமை இல்லாதவர்களா இருக்கிறாங்க இல்ல அந்த அதுமே ஒரு திறமைதான் அந்த திறமையை எப்படி வளர்த்து எடுக்கிறோங்க வந்து அந்த கத்துக்கிட்ட கற்றலில் குறைபாடா இல்ல நம்ம கற்பித்ததில் குறைபாடான கேள்வி இப்போ நீங்க நிறைய நீங்க கேட்கறது நல்ல கேள்வி கற்றலிலும் குறைபாடு கிடையாது கற்றுக் கொடுப்பதிலும் குறைபாடு கிடையாது சூழல் அப்படி மாற்றுகிறது இன்னொரு இது அடிப்படையை வச்சு இன்னொரு கேள்வி பள்ளிக்கும் கல்லூரிக்கும் என்ன வேறுபாடு பனிரெண்டு வருடங்கள் பள்ளியில் படிச்சுட்டு மூணு வருஷம் கல்லூரியில படிக்கிறோம் இப்போ நீங்க சம்பளத்தை பத்தி கூட பொறுப்புங்கிறது வந்து பள்ளி ஆசிரியருக்கு அதிகமா கல்லூரி ஆசிரியருக்கு அதிகமா அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் கேள்விகள் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆசிரியருக்கும் பேராசிரியருக்கும் என்ன வித்தியாசம் ஆசிரியர் என்பது பாடத்தை கற்றுக் கொடுப்பவர் பேராசிரியர் என்பது பாடத்தை வாழ்ந்து காமிப்பவர் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சொல்லிருக்கீங்க இந்த கேள்வியை நான் எல்லா மாணவர்களிடமும் முதலாம் ஆண்டு வருகின்ற மாணவர்களிடம் நான் கேட்பேன் இல்லை நீ பன்னெண்டு வருஷம் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்க உனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருப்பாரு நீ எங்கள் சாரு அவர் வந்து ஆசிரியர் நீ அவர் என்னதான் படிச்சிருந்தா கூட அவரை வந்து நீ ஆசிரியர்னு தான் சொல்லுவேன் இப்போ நாங்க வந்து பேராசிரியர்னு சொல்லுதாங்க ஆசிரியருக்கும் பேராசிரியருக்கும் என்னடைய வித்தியாசம் அப்படின்னு கேட்பேன் அவன் சொல்லுவான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் அவங்களா நீங்க நல்ல விவரமா சொல்லுறீங்க இப்ப நான் அதுக்கு என்ன விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னா ஆசிரியர் என்பவர் பாடத்தை கற்றுக் கொடுப்பவர் பேராசிரியர் என்பவர் பாடத்தை தவிர மற்ற எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பவர் எங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கு கிடையாது இப்போ நீங்கள் ப்ளஸ் டூ படிக்கிறான்னா ப்ளஸ் டூ பயாலஜினால் பயாலஜிக்கு ஒரு புக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற அத்தனை பேர் அந்த புக்கை தான் படிக்கணும் பதிமூணாவது பக்கத்தில் என்ன இருக்கோ எல்லாம் அங்கே தான் இருக்கும் ஆனால் கல்லூரிகளில் பயாலஜி படிக்கிற மாணவன் ஒவ்வொரு கல்லூரியிலையுமே வேறு வேறு புத்தகம் படிப்பான்

ஏன்னாப்பா இல்லை அதான் நான் சொன்னேன் இல்லையா கற்றலிலும் குறைபாடு இல்லை கற்பித்தலிலும் குறைபாடு இல்லை சூழல் நான் ஒரு அரசு கல்லூரி பேராசிரியர் இதுக்கு மேலே என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது சூழல் இப்போ நீங்கள் ஒரு கிராமப்புற நூலகத்துக்கு போங்க ஒரு பத்து பேரை ஒரு வெளிநாட்டுக்காரனை ஒரு பத்து பேரை கூட்டிகிட்டு போங்க கிராமப்புறத்தில் இருக்க நூலகத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும் இந்தியா இன்னும் முன்னேறலை நூலகம்லாம் அந்த வசதியெலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவான் அப்படியே அவனை இழுத்துக்கொண்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கொண்டு விடுங்க வாவ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ சில இடங்களில் சூழல் வந்து அந்த மாதிரி நம்மளை வந்து மாற்றுது அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னைக்கு நீங்கள் சொ நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய அந்த கல்லூரி விட அரசு கல்லூரிகள் இன்றைக்கி மிக திறமையாக செயல்படக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி மாறிடுச்சு ஒரு காலத்தில் வந்து அரசு கல்லூரின்னா அதிகமாக ஸ்ட்ரைக் நடக்கும்பாங்க இன்றைக்கெலாம் அரசு கல்லூரியில் வந்து மாணவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் நிறைய பேர் படிக்கிறாங்க நிறைய ஆய்வுகள் நிறைய தரம் வாய்ந்த பேராசிரியர்கள் நல்லாவே இருக்கிறாங்க இன்னைக்கு அங்கே தேடி தான் வர்றாங்க நீங்கள் வந்து முதல்ல வந்து எந்த கல்லூரிக்கு வருவாங்கன்னா அரசு கல்லூரிக்கு தான் வருவாங்க அங்கே இடம் கிடைக்காதவங்க தான் அங்கே போகிறாங்க அங்கே அவர்களுக்கு வேறு மாதிரியான சூழல் கற்றுக் கொடுக்கப்படுகிறது எங்களுக்கு வந்து வேறு மாதிரியான சூழல் நாங்கள் வந்து சமூக அக்கறையோடு பாடம் நடத்துவோம் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் பொருளாதாரம் மட்டும்தான் குறி இதை படி இந்த வேலைக்கு போ நாங்கள் அப்படி சொல்லிக் கொடுக்க முடியாது எங்களுக்கு சமூக அக்கறை இருக்குது நீங்க நீங்கள் ஒரு என்ஜினியரிங் படித்தவன் என்ஜினியர் ஆகிறான் டாக்டருக்கு படித்தவன் டாக்டர் ஆகிறான் ஐஐடி அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் படித்தவன்லாம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறான் ஆனால் கலைக்கல்லூரியில் தான் நம்ம ஊரில் கிளர்க்காக வாத்தியாராக வந்து தாசில்தாரா ஆரையா உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் ஸோ அதனால் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சூழல் வந்து நிறைய மாறி இருக்குது இன்னும் மாறும் சூழல் மாறிச்சுன்னா நிச்சயமாக எல்லா கல்லூரி மாணவர்களுமே திறமையானவர்களாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுதான் சார் அதனால இன்னொரு இது என்னன்னா மாணவர்கள் யாரும் ஃபேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் பார்த்துக்கிட்டு படிக்காமவும் இல்லை மாணவர்கள் நிறையா படிச்சுட்டே இருக்கிறாங்க சமுதாயம் வந்து மாணவர்கள் அடிப்படையாக தான் போயிட்டு இருக்கு உங்களோட ஆதங்கத்துக்கு சரிதான் ஒரு ஆசிரியங்கிற இதில் இருக்கிறீங்க நாங்கள் மாணவர்களும் நாங்களும் நிறையா படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த கேப் நிறைய இருக்குது பாருங்க அதாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து படிச்சு பயங்கரமா படிச்சு பயங்கரமான வேலைக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து படிக்காமலே வீணா போறாங்க இல்ல சார் அப்படி இல்ல சார் படிப்பு மட்டுமே கல்வி இல்ல சார் படிப்பு படிப்புங்கிறது நானும் அதை சொல்லல கல்விங்கிறது மட்டும் நான் சொல்லல முன்னேற்றம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு வெளி ஆதிக்கம் இன்னைக்கு அதிகமாக வந்திருக்குது அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா போட்டித் தேர்வுகள்ல மத்திய அரசு பணியாளர்கள் போட்டித் தேர்வுகளை வந்து வெளிமாநிலத்தவர்கள் வங்கி தேர்வுகள்ல வந்து இன்னைக்கு வெளிமாநில உள்ளவர்கள் தான் நிறைய நிறைய ஜெயிக்கிறாங்க அதிகமாக வர முடியல என்ன காரணம் அதேதான் அதே தான் சில விஷயங்கள் அதுதான் நமக்கு நம்மக்கிட்ட எவ்வளோ எவ்வளவு குறை இருக்குதோ அதுதான் நம்மளுடைய நம்மளுடைய நிறையும் கூட வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வேற்றுமையில் ஒற்றுமை தான் நம்மளுடைய பலம் நம்மளிடம் எவ்வளவு குறை இருக்கிறதோ அதுதான் நம்மளுடைய பலமும் கூட உங்களை மாதிரி ஆசிரியர்கள் இன்னும் நிறைய பெரிய பெரிய வர வர அரசு கல்லூரியில் படித்த மாணவர்களும் பெரிய பெரிய லெவலுக்கு வருவாங்க சொல்லி ஆஹ் நண்பர் நம்ம அதான் உங்க உங்களுடைய நம்பிக்கையை நிச்சயமாக நாங்கள் நிறைவேற்ற முயற்சி செய்வோம் நன்றி ஐயா